இன்னைக்கு நம்ம ஸ்மார்ட் ஆர்ட் பத்தி பார்க்க போறோம். ஸ்மார்ட் ஆர்ட் அப்படின்றது என்னன்னு பாத்தீங்கன்னா, இப்ப நீங்க ஒரு ஒரு ப்ராஜெக்டா இருக்கட்டும் இல்ல ஏதோ ஒரு மெசேஜை நீங்க உணர்வங்களுக்கு கன்வே பண்றீங்க இல்லையா, சோ நீங்க ஓரலா கன்வே பண்ணீங்க அப்படின்னா அந்த அளவு உங்களுக்கு ரீச் ஆகாது. இதே நீங்க விஷுவலா ஒரு டிசைன்ஸ் போட்டு நீங்க என்ன பண்ணுவீங்க, ஒரு ஸ்மார்ட்டா ஆர்ட் மூலமாக நீங்கள் கன்வே பண்ணணும் அப்படின்னா நீங்கள் ஸ்மார்ட் ஆர்ட் யூஸ் பண்ணி பண்ணிக்கலாம். ஓகே, ஸ்மார்ட் ஆர்ட் பார்த்தீங்கன்னா நிறைய வகையில் இது யூஸ் ஆகும். ஸோ இப்போ பார்த்தீங்க அப்படின்னா ஹையர்ஆர்கி அந்த மெத்தடில் நீங்கள் டைப் பண்ணணும் வைங்களேன். இப்போ சோசியல் சயின்ஸ்லலாம் பார்த்தீங்க அப்படின்னா கிங் இருப்பாங்க, கிங்குக்கு கீழே யார் வந்து ஆட்சி பண்ணாங்க, அவங்களுக்கு கீழே நெக்ஸ்ட்டு யார் வந்து அந்த கிங்டம் ஆட்சி பண்ணாங்க அப்படின்ற ஒரு மெசேஜ் எல்லாம் என்ன பண்ணுவாங்கன்னு பார்த்தீங்கன்னா ஹையர்ஆர்கி ஆர்ட் மூலமாக அவங்க கன்வே பண்ணுவாங்க. ஒரு விஷயத்தை நம்ம மெசேஜை கன்வே பண்ணணும் அப்படின்னா நீங்கள் ஸ்மார்ட் ஆர்ட் யூஸ் பண்ணி அதை நீங்கள் என்ன பண்ணிக்கலாம், விசுவலாக கன்வே பண்ணிக்கலாம். ஸோ தட் இஸ் கால்டு ஸ்மார்ட் ஆர்ட். இது எப்படின்னு கீழே பார்ப்போம். இன்சர்ட் மெனுவில் ஸ்மார்ட் ஆர்ட், இதில் பார்த்தீங்க அப்படின்னா ஆள் அப்படின்னு இருக்குது பார்த்தீங்களா. ஸோ இந்த ஆளில் எல்லாமே உங்களுக்கு மிங்கிள் ஆகிருக்கும், ப்ராசஸ் அதே மாதிரி இது பார்த்தீங்களா ஹையர்ஆர்கி, நெக்ஸ்ட் மேட்ரிக்ஸ், பிரமிட். ஸோ இந்த மாதிரி நிறைய சார்ட் உங்களுக்கு ஸ்மார்ட் ஆர்ட் இருக்கும். ஸோ நீங்கள் இதை அதை என்ன பண்ணிக்கலாம், பிக்கப் பண்ணி நீங்கள் என்ன டைப் பண்ணணுமோ அதை டைப் பண்ணிக்கலாம். ஸோ இல்லை எனக்கு கேட்டகரைஸ் பண்ணித்தான் வேணும் அப்படின்னு நீங்கள் நினச்சிங்கன்னா லிஸ்ட்டுனா லிஸ்ட் எடுக்கலாம், ப்ராசஸ்னால் ப்ராசஸ் எடுக்கலாம், சைக்கிள்னால் சைக்கிள் எடுக்கலாம், ஹையர்ஆர்கி, ரிலேஷன்ஷிப், மேட்ரிக்ஸ், பிரமிட், பிக்சர் அண்ட் ஆஃபீஸ் டாட் காம். ஓகே, ஸோ இதெல்லாம் என்னன்னு பார்த்தீங்க அப்படின்னா டீஃபால்ட்டாக இன்பில்டாக மைக்ரோசாஃப்ட் ஆஃபீஸில் உள்ள ஸ்மார்ட் ஆர்ட். நீங்கள் என்ன பண்ணிக்கலாம், இதை யூஸ் பண்ணி உங்களுடைய மெசேஜை நீங்கள் ஸ்மார்ட்டாக கன்வே பண்ணிக்கலாம். ஸோ இப்போ நான் என்ன பண்ணுறேன், ஒரு லிஸ்ட் எடுக்கிறேன். ஸோ இந்த லிஸ்ட்டில் அட் ஃபர்ஸ்ட் நான் எடுக்கிறது என்னென்னு பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட்டு நான் இதை எடுக்கிறேன். ஓகே, பேசிக் பிளாக் லிஸ்ட், கிளிக் அண்ட் ஓகே பண்ணுறேன். இப்போ நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா கிளிக் ஓகே பண்ணுறேன். ஓகே பண்ண உடனேயே ரெண்டு மெனு ஓப்பன் ஆகிருக்கு, டிசைன் அண்ட் ஃபார்மெட். இப்போ நம்ம டேபிளில் பார்த்தோம் இல்லையா, டிசைன் லேஅவுட் ஓப்பன் ஆகும், அதே மாதிரி பிக்சருக்கு ஃபார்மெட் ஓப்பன் ஆகும், ஷேப்ஸுக்கும் ஃபார்மெட் ஓப்பன் ஆகும் இல்லையா. ஸோ அந்த மாதிரி உங்களுக்கு இந்த ஸ்மார்ட் ஆர்ட் எடுத்த உடனேயே ஆட்டோமேட்டிக்காக உங்களுக்கு டிசைன் அண்ட் ஃபார்மெட் அப்படின்னு ரெண்டு மெனு ஓப்பன் ஆகும். ஸோ அட் ஃபர்ஸ்ட் இப்போ ஸ்மார்ட் ஆர்ட்லாம் நம்ம ஜஸ்ட் என்ன பண்ண போகிறோம், டைப் பண்ண போகிறோம். ஓகே, இப்போ என்னென்ன லாங்குவேஜஸ்லாம் இருக்குது அப்படின்றத நான் கன்வே பண்ணுறேன். சி இருக்குது, சி ப்ளஸ் ப்ளஸ், ஜாவா, ஹெச்டிஎம்எல், விபி, விஷுவல் பேசிக்ஸ். இந்த மாதிரி என்ன பண்ணலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு இன்ஃபர்மேஷனை நீங்கள் ஃபீட் பண்ணி அதை என்ன பண்ணலாம் கலரிங் பண்ணி டிசைன் பண்ணி நீங்கள் ஃபார்மேட் பண்ணிக்கலாம். ஓகே, ஸோ அந்த மெத்தட் எல்லாம் உங்களுக்கு இதில் இருக்குது. ஸோ இது ஒரு வகையான ஸ்மார்ட் ஆர்ட். நான் நெக்ஸ்ட் என்ன பண்ணுறேன், திரும்ப ஸ்மார்ட் ஆர்ட் போகிறேன். இப்போ ஒரு விஷயத்தை நீங்கள் கன்வே பண்ணும்போது அதுக்கு ரிலேட்டடான பிக்சர் நீங்கள் அந்த இடத்துல வந்து ஃபிக்ஸ் பண்ணி பண்ணீங்க அப்படின்னா ஜஸ்ட் அவங்களுக்கு அண்டர்ஸ்டாண்ட் பண்ண ரொம்ப சிம்பிளாக இருக்கும். சப்போஸ் அந்த மெசேஜ் கூட அவங்களுக்கு ரீச் ஆகலைனாலும் நீங்கள் வந்து அந்த ஃபிக்ஸ் பண்ணியிருக்க அந்த பிக்சரை வச்சு அவங்க என்ன பண்ணிக்கலாம், டைரெக்டாக கெஸ் பண்ணிக்கலாம். ஓகே, ஸோ இப்போ பாருங்கள் நான் என்ன பண்ணுறேன், இதை எடுத்துக்கிறேன். ஓகே, கண்டினியூஸ் பிக்சர் லிஸ்ட் எடுத்து ஓகே பண்ணுறேன். இப்போ நான் ட்ராக் பண்ணி கீழே விட்டுறேன். ஓகே, ஸோ இந்த இடத்துல நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா இப்போ நான் டெக்ஸ்ட்டு டைப் பண்ணுறேன், எனி என்ன சொல்கிறது, எனி நேம். ஓகே, எனி ஃப்ளார்ஸ் நேம் ஆர் சம்திங், எனி நேம்ஸ். ஸோ இப்போ நான் அனிமல்ஸ் அப்படின்னு டைப் பண்ணுறேன். அதே மாதிரி இங்கே பார்த்தீங்கன்னா பேர்ட்ஸ், இங்கே பார்த்தீங்க அப்படின்னா ஃப்ளார்ஸ். ஸோ இந்த மாதிரி நேம் டைப் பண்ணி எக்ஸ்ட்ரா வேணும் அப்படின்னா நீங்கள் என்ன பண்ணிக்கலாம், ஜஸ்ட்டு என்ட்ரு ப்ரெஸ் பண்ணி என்னென்ன அனிமல்ஸ் நேம் இருக்குது அதே மாதிரி நீங்கள் என்ட்ரு ப்ரெஸ் பண்ணிங்கன்னா டெக்ஸ்ட் எல்லாம் ஆட்டோமேட்டிக்காக அதுவே சேஞ்ச் ஆக ஆரம்பிச்சிடும். ஏன்னா அந்த பாக்ஸுக்குள்ளே அதை அட்ஜஸ்ட் ஆகணும் இல்லையா. ஸோ நீங்கள் எவ்வளோ பெருசு டெக்ஸ்ட்டு கொடுக்குறீங்களோ அதுக்கேற்ற மாதிரி அந்த டெக்ஸ்ட்டை வந்து அதை அலைன் பண்ணிக்கோ. ஓகே, ஸோ இந்த மாதிரி டைப் பண்ணிக்கலாம். பிக்சர் வைக்கணும்னா இந்த பாக்ஸில் கிளிக் பண்ணாதீங்க, பாக்ஸுக்கு நடுவில் உள்ள அந்த இமேஜ் இருக்குல்ல அதை கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ணிவிட்டு நீங்கள் என்ன பண்ணிக்கலாம், ஆட்டோமேட்டிக்காக உங்களுக்கு என்ன இமேஜ் வேணுமோ அந்த இமேஜை நீங்கள் எடுத்துக்கலாம். ஓகே,
ஸோ இப்போ நான் பார்த்தீங்க அப்படின்னா ஃபர்ஸ்ட் இந்த இமேஜ் வைக்கிறேன். இன்செர்ட் கொடுத்தீங்க அப்படின்னா எந்த இமேஜ் வந்து செலக்ட் பண்ணுறீங்களோ அந்த இமேஜ் அந்த குறிப்பிட்ட பிளேஸுக்குள்ளே என்ன ஆயிரும்னு பார்த்தீங்கன்னா அப்படியே கம்ப்ரெஸ் ஆயிரும். ஸோ அந்த இடத்துக்குள்ளே என்ன ஆயிரும், கரெக்டாக பிளேஸ் ஆயிரும். ஓகே, அதே மாதிரி பேர்ட்ஸ் அப்படின்னா ஜஸ்ட்டு நான் வேறு பிக்சர் வைக்கிறேம்மா. பேர்ட்ஸ் அப்படின்னா உங்கள்ட்ட பேர்ட்ஸ் பிக்சர் இருந்தது அப்படின்னா ஜஸ்ட்டு நீங்கள் என்ன பண்ணிக்கலாம், அதை செலக்ட் பண்ணி அந்த பேர்ட்ஸ் நேம் பிக்சரை நீங்கள் இன்செர்ட் பண்ணிக்கலாம். அடுத்து பார்த்தீங்கன்னா ஃப்ளார்ஸ். ஸோ ஃப்ளார்ஸ் நேம் என்ன பண்ணுறோம், டைப் பண்ணுறோம். ஸோ அதுக்கு ரிலேட்டடான எனி பிக்சர் நீங்கள் செலக்ட் பண்ணி இன்செர்ட் பண்ணிக்கலாம். ஸோ இதுதான் என்னன்னு பார்த்தீங்கன்னா ஸ்மார்ட் ஆர்ட் அண்ட் அதுக்கு ரிலேட்டடான பிக்சர் நீங்கள் என்ன பண்ணிக்கலாம், ஒவ்வொன்றுக்கும் நீங்கள் ஃபிக்ஸ் பண்ணிக்கலாம். ஓகே, ஸோ இந்த மாதிரி தான் நீங்கள் என்ன பண்ணுறீங்க, ஸ்மார்ட் ஆர்ட் எடுக்கிறீங்க. இந்த ஸ்மார்ட் ஆர்ட்டை நான் டெலிட் பண்ணுறேன், ஜஸ்ட்டு அந்த பாக்ஸில் கிளிக் பண்ணுறீங்க அண்ட் டெலிட் பண்ணுறீங்க. ஓகே, இது இங்கே இருக்கட்டும், இதை நான் ஜஸ்ட் என்ன பண்ணுறேன், ஸ்மால் பண்ணிக்கிறேன். அடுத்து நெக்ஸ்ட் ஒரு ஹையர்ஆர்கி எடுத்துக்கலாம். ஓகே, ஸ்மார்ட் ஆர்ட் போகிறீங்க, செலக்ட் பண்ணுறீங்க, தென் இதை வந்து ஏதாவது ஒன்று செலக்ட் பண்ணி ஓகே பண்ணுறீங்க. இப்போ நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா நான் என்ன பண்ண போகிறேன், எம்எஸ் ஆஃபீஸ் அப்படின்னு நான் கொடுக்குறேன் ஹெட்டிங். இதுக்கு கீழே பார்த்தீங்க அப்படின்னா நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா எம்எஸ் வேர்ட், எம்எஸ் பவர் பாயிண்ட், பிபிடி அப்படின்னு நான் போட்டுக்கிறேன். ஓகே, ஸோ இப்போ எம்எஸ் வேர்டில் என்னென்னலாம் இருக்குது அப்படின்றத நீங்கள் என்ன பண்ணிக்கலாம், டைப் பண்ணிக்கலாம். அப்படி இல்லை அப்படின்னா நான் சொன்ன மாதிரி இப்போ பார்த்தீங்கன்னா ஹென்ரி ஒன் அப்படின்னு, ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா சோசியலில் ஹென்ரி ஒன் அந்த கிங் வந்து ஆட்சி பண்ணாங்க. ஹென்ரிக்கு கீழே யார் ஆட்சி பண்ணாங்க பார்த்தீங்கன்னா ஹென்ரி செகண்ட், அது மாதிரி இங்கே பார்த்தீங்கன்னா ஹென்ரி. ஸோ இந்த மாதிரி என்ன பண்ணிக்கலாம், அவங்களுக்கு கீழே யாரெல்லாம் என்ன பண்ணாங்க, நெக்ஸ்ட்டு ஜென்ரேஷன் யார் வந்து ஆட்சி பண்ணாங்க அப்படின்றத ஜஸ்ட்டு ஸ்டெப் பை ஸ்டெப்பாக நீங்கள் என்ன பண்ணிக்கலாம், அதில் டைப் பண்ணிக்கலாம். ஓகே, இதை நான் ஜஸ்ட்டு செலக்ட் பண்ணி டெலிட் பண்ணிடுறேன். ஸோ இதுதான் என்னென்னு பார்த்தீங்கன்னா ஸ்மார்ட் ஆர்ட். மேனுவலாக ஒரு ஸ்மார்ட் ஆர்ட் எடுக்கிறீங்க, பிக்சர் வச்சும் எடுக்கலாம், அப்படி இல்லைனா ஜஸ்ட் ஒரு டெக்ஸ்ட் உள்ளதும் எடுக்கலாம், அப்படி இல்லைனா ஒரு லிஸ்ட் மெத்தட்லையும் நீங்கள் எடுக்கலாம். ஓகே, அடுத்து ஸ்மார்ட் ஆர்ட் செலக்ட் பண்ணும்போது நான் சொன்ன ரெண்டு மெனுஸ் ஓப்பன் ஆகும், என்னென்ன, டிசைன் அண்ட் ஃபார்மேட். ஓகே, டிசைன் அண்ட் ஃபார்மேட். ஸோ இந்த பாருங்கள், இதை செலக்ட் பண்ணுறேன், டிசைன் ஓப்பன் ஆகுது, ஃபார்மேட் ஓப்பன் ஆகுது. அதில் ஃபர்ஸ்ட் நம்ம என்ன பார்க்க போகிறோன்னா டிசைன் பார்க்க போகிறோம். ஓகே, டிசைனில் நீங்கள் பார்த்தீங்கன்னா ஆல்ரெடி நான் ஒரு ஸ்மார்ட் ஆர்ட் ரெடி பண்ணி வச்சுருக்கேன். ஓகே, ஸோ கம்ப்யூட்டர் பேசிக்ஸ் போட்டு எம்எஸ் வேர்டு, எக்ஸல், பவர் பாயிண்ட்ஸ். எம்எஸ் வேர்டுக்குள்ளே என்னெல்லாம் வருதுன்னா டெக்ஸ்ட் எடிட்டிங், ஸ்பெல்லிங் அண்ட் கிராமர், எக்ஸல் கீழே ஃபார்முலே அண்ட் பிவோட் டேபிள், பவர் பாயிண்ட்டில் பார்த்தீங்கன்னா ட்ரான்ஸிஷன் அண்ட் அனிமேஷன். ஓகே, ஸோ இந்த மாதிரி டீஃபால்ட்டாக நான் ஒன்று க்ரியேட் பண்ணியிருக்கேன். இப்போ நான் அட் ஃபர்ஸ்ட் பார்க்க போகிறது என்னென்னு பார்த்தீங்கன்னா டிசைனில் க்ரியேட் கிராஃபிக் அண்ட் லேஅவுட். ஓகே, ஸோ டிசைன் போயிருங்க, டிசைனில் க்ரியேட் கிராஃபிக் இருக்குது பார்த்தீங்களா. ஸோ இது என்னன்னு பார்த்தீங்கன்னா ஆட் ஷேப்ஸ். ஷேப்ஸ் வந்து உங்களுக்கு எக்ஸ்ட்ரா வேணும்னு வைங்களேன், நீங்கள் என்ன பண்ணிக்கலாம், இதில் ஆட் பண்ணிக்கலாம். சப்போஸ் இந்த டெக்ஸ்ட் எடிட்டிங் கீழே எனக்கு ஒரு ஷேப்ஸ் வேணும்னா அந்த டெக்ஸ்ட் எடிட்டிங் பாக்ஸை கிளிக் பண்ணிவிட்டு ஆட் ஷேப் போயிட்டு ஆஃப்டரா பிஃபோரா இல்லை அபோவா பிலோவான்னு கேட்குது. நீங்கள் என்ன பண்ணலாம், ஆஃப்டர் அப்படின்னு கொடுக்கலாம், அப்படி இல்லைனா பிலோ அப்படின்னு கொடுத்தீங்கன்னா பாருங்கள் அதுக்கு இது பேரண்ட்டு, இது அண்டு சைல்டு பாக்ஸ். ஓகே, ஸோ அது மாதிரி என்ன பண்ணுது உங்களுக்கு, அதுக்கு கீழே என்னென்ன வரும், டெக்ஸ்ட் எடிட்டிங் கீழே என்னென்னலாம் வருமோ அதை நீங்கள் என்ன பண்ணிக்கலாம், ஆட்டோமேட்டிக்காக டைப் பண்ணிக்கலாம். ஸோ டெக்ஸ்ட் எடிட்டிங் அப்படின்னு சொல்லும்போது ஃபுல் அண்ட் ஃபுல் ஃபார்மேட்டிங் அப்படின்னு சொல்லி நீங்கள் டைப் பண்ணிக்கலாம். ஓகே, அதே மாதிரி இல்லை எனக்கு வந்து லெஃப்ட் சைடு வேணும் அப்படின்னா ஆஃப்டர் வேணும்னா அதுக்கப்புறம் நெக்ஸ்ட் ஒன்று வருது. ஓகே, அதுக்கு அடுத்து வரும், அது மாதிரி பிஃபோர்னா அதுக்கு முன்னாடி ஒன்று வரும். ஓகே, இப்போ பார்த்தீங்கன்னா டெக்ஸ்ட் எடிட்டிங்லேயே மூணு வந்திருக்கு, என்னென்ன டெக்ஸ்ட் எடிட்யா. ஸோ டெக்ஸ்ட் கலருக்கு அப்புறம் பார்த்தீங்கன்னா டெக்ஸ்ட் எஃபெக்ட். ஓகே, அதுக்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா டெக்ஸ்ட் அவுட்லைன். இந்த மாதிரி உங்களுக்கு தேவையான ப்ராசஸ் எல்லாம் நீங்கள் இதில் பண்ணிக்கலாம். ஓகே, ஸோ எக்ஸ்ட்ரா ஷேப்ஸ் வேணும்னா ஆட் பண்ணிக்கலாம், இல்லை இந்த ஷேப்ஸ் எனக்கு வேண்டாம் அப்படின்னா இப்போ பாருங்கள் எந்த ஷேப்ஸ் வேணாமோ அதை கிளிக் பண்ணுறீங்க. கிளிக் பண்ணிவிட்டு நீங்கள் என்ன பண்ணிக்கலாம், ஜஸ்ட்டு டெலிட் கொடுத்தீங்க அப்படின்னா அது டெலிட் ஆயிரும். வேணான்ற ஷேப்பை நீங்கள் செலக்ட் பண்ணிவிட்டு டெலிட் கொடுத்துக்கோங்க. ஓகே, ஸோ இந்த மாதிரி நான் டெலிட் கொடுக்குறேன்.
அடுத்து கீழே பார்த்தீங்க அப்படின்னா டெக்ஸ்ட் பேன்னு இருக்குது பார்த்தீங்களா. டெக்ஸ்ட் பேன் அப்படின்றது நீங்கள் இப்போ இதுலேயே டைப் பண்ணுறீங்க இல்லையா, இது இல்லாமல் எக்ஸ்ட்ரா ஒரு பேன் வரும், நீங்கள் அதில் ஜஸ்ட்டு டைப் பண்ணிக்கலாம் என்னென்ன வேர்ட்ஸ் வேணுமோ. ரொம்ப சிம்பிளாக இருக்கும். நீங்கள் எந்த இடத்துல கர்சர் வைக்கிறீங்களோ அந்த இடத்துல என்ன ஆகுனா அந்த பாக்ஸை செலக்ட் பண்ணி காமிக்கும். இந்த டெக்ஸ்ட்டு எந்த பாக்ஸில் இருக்குது இப்போ பார்த்தீங்கன்னா அனிமேஷன் இந்த பாக்ஸில் இருக்குது, அதை ஹைலைட் பண்ணி காமிக்கும். இதில் நீங்கள் என்ன பண்ணிக்கலாம், ஏனி இது கொடுத்துக்கலாம். ஓகே, ஸோ பார்த்தீங்க அப்படின்னா இப்போ நான் வந்து டைம் ஸ்பீட் அப்படின்னு கொடுக்குறேன். ஸோ அது வந்து என்ன ஆகுது, இங்கேயும் டைப் ஆகுது, இந்த இடத்துலையும் டைப் ஆகுது. அது மாதிரி ட்ரான்சிஷன் கொடுக்குறேன், ட்ரான்சிஷனில் நான் இப்போ என்ன பண்ணுறேன் இஃபெக்ட் அப்படின்னு நான் டைப் பண்ணுறேன். ஸோ அதுவும் என்ன ஆகுது, நம்மளுக்கு அப்ளை ஆகுது. ஸோ இந்த மாதிரி பேன்லேயும் நீங்கள் டைப் பண்ணிக்கலாம். அப்படி இல்லை அப்படின்னா நீங்கள் இந்த இடத்துல டைரெக்டாக டைப் பண்ணிக்கலாம். ஓகே யா, அடுத்து பார்த்தீங்கன்னா இப்போ இதை நான் மூவ் அப்புன்னு கொடுக்குறேன், என்ன ஆயிடுச்சு, மேலே போயிடுச்சிங்களா ஃபர்ஸ்ட்டு. ஓகே, இப்போ பவர் பாயிண்ட் என்ன ஆகுது, அட் ஃபர்ஸ்ட் எப்படி இருந்ததுன்னு பார்த்தீங்க அப்படின்னா எம்எஸ் வேர்டு ஃபர்ஸ்ட்டில் இருந்தது, எக்ஸல் செகண்ட், தேர்டு பவர் பாயிண்ட். இப்போ நான் என்ன பண்ணுறேன், எம்எஸ் வேர்டை நான் டவுனுக்கு அனுப்புகிறேன். ஓகே, எக்ஸல் இருக்கிற இடத்துல நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா திரும்ப டவுன் லாஸ்ட்டு. ஸோ இந்த மாதிரி என்ன பண்ணிக்கலாம், அதனுடைய அலைன்மெண்ட்டை நீங்கள் மாற்றிக்கலாம். ஓகே, ஸோ அட் ஃபர்ஸ்ட் எது வரணும், செகண்ட் எது வரணும், தேர்ட் எது வரணும். சப்போஸ் நீங்கள் டைப் பண்ணிட்டீங்கன்னா நீங்கள் திரும்ப டிலீட் பண்ணிவிட்டு புதுசாக ஒன்று ஆட் பண்ண முடியாது இல்லையா, அந்த மாதிரி நீங்கள் பண்ணிக்கலாம். ஓகே, ஸோ இந்த மாதிரி நம்ம என்ன பண்ணிக்கலாம், இப்போ டெக்ஸ்ட் எடிட்டிங் செலக்ட் பண்ணுறேன், நான் டவுன் கொடுக்குறேன். ஸோ என்ன ஆகுது, அது அதுக்குள்ளே மட்டும்தான் சேஞ்ச் ஆகும். ஓகே, ஸோ அந்த மாதிரி நீங்கள் என்ன பண்ணிக்கலாம், எது எது வேணுமோ நீங்கள் டைப் பண்ணிக்கலாம். அடுத்து பார்த்தீங்கன்னா ரைட் டு லெஃப்ட் அப்படின்னா, இப்போ எம்எஸ் வேர்டு எக்ஸல் பவர் பாயிண்ட் இருக்குது பார்த்தீங்கன்னா, ரைட் டு லெஃப்ட் கொடுக்குறேன், அப்படியே பேக்வேர்டாக மாறிடுச்சு. ஸோ எம்எஸ் வேர்டு லாஸ்ட்டில் வந்துருச்சு, அந்த எம்எஸ் வேர்டுடைய சைல்டு பாக்ஸும் என்ன ஆயிடுச்சு, அதனுடைய அதோடைய சேர்ந்து வந்துடும். அதே மாதிரி எக்ஸல், எக்ஸலுடைய பாக்ஸு, தென் பவர் பாயிண்ட், பவர் பாயிண்ட் உடைய அதனுடைய டீட்டெயில்ஸ் எல்லாமே என்ன பண்ணுவோம், ஆட்டோமேட்டிக்காக மூவ் ஆயிரும், ரைட் டு லெஃப்ட், லெஃப்ட் டு ரைட். ஸோ இந்த மாதிரி என்ன பண்ணிக்கலாம், அதனுடைய சேஞ்ச் பண்ணிக்கலாம். ஓகே, அதனுடைய அலைன்மெண்ட்டை நீங்கள் சேஞ்ச் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட்டு ப்ரொமோட் அப்படின்னு நான் கொடுக்குறேன்னு வைங்களேன், இப்போ எதை செலக்ட் பண்ணி ப்ரொமோட் கொடுக்குறனோ அது வந்து பார்த்தீங்கன்னா ப்ரொமோட் ஆகி அந்த லெவல் இன்க்ரீஸ் ஆகி மேலே வந்துடும். டிமோட் அப்படி கொடுத்தீங்கன்னா திரும்ப வேறு லெவலுக்கு வந்துடும். ஸோ இந்த மாதிரி நீங்கள் என்ன பண்ணிக்கலாம், ஒவ்வொரு ஏரியாவுக்கும் நீங்கள் மாற்றிக்கலாம். ஓகே, இப்போ நான் என்ன பண்ணிடுறேன், இதை அண்டூ பண்ணி எடுத்துடுறேன். மேக்ஸிமம் இதை யூஸ் பண்ண மாட்டாங்க, ஜஸ்ட்டு தெரிஞ்சுக்கோங்க ப்ரொமோட்னா என்ன அப்படின்னா ஒரு லெவல்லேருந்து இன்னொரு லெவலுக்கு நீங்கள் அப் அண்ட் டவுன் கொண்டு போய்க்கலாம். ஓகே, ஸோ தட் இஸ் கால்டு என்னென்னா கிரியேட் கிராஃபிக். அடுத்து பார்த்தீங்கன்னா லே அவுட். லே அவுட்னா இஸ் நத்திங் பட் இன்பில்டாக சில டிசைன்ஸ் இருக்கும், யூ கேன் அப்ளை. ஓகே, இப்போ நீங்கள் நினச்சிருப்பீங்க, நீங்கள் வந்து இந்த சார்ட் எடுத்திருக்கீங்க இல்லையா, இந்த சார்ட்டுக்கு பேர் பார்த்தீங்க அப்படின்னா ஹையரார்கி. இந்த சார்ட் வேண்டாம், ஆனால் இதே டெக்ஸ்ட் வந்து வேறு ஸ்டைலில் வேணும், வேறு ஸ்மார்ட் ஆர்ட் மெத்தடில் வேணும் அப்படின்னா இங்கே நீங்கள் லே அவுட் வந்து என்ன பண்ணிக்கலாம். இப்போ பாருங்க, நான் இதை மாற்றிக்கிறேன், சி உங்களுக்கு ஆட்டோமேட்டிக்காக என்ன ஆயிடுச்சு, அது மாறிடுச்சிங்களா. ஸோ இந்த மாதிரி நீங்கள் டைப் பண்ணதுக்கப்புறம் எது வேணுமோ அது அழகாக நீங்கள் என்ன பண்ணிக்கலாம், அந்த லே அவுட்டாக சேஞ்ச் பண்ணிக்கலாம். ஸோ ஒன்ஸ் நீங்கள் ஸ்மார்ட் ஆர்ட் நீங்கள் டைப் பண்ணி முடிச்சிட்டிங்க, இதுக்கு இந்த ஸ்மார்ட் ஆர்ட் வந்து ரிலேட்டடாக இல்லை, வேறு ஸ்மார்ட் ஆர்ட் தான் ரிலேட்டடாக இருக்குன்னா அஃப்கோர்ஸ் நீங்கள் வந்து ஜஸ்ட் ஒன் கிளிக்கில் நீங்கள் என்ன பண்ணிக்கலாம், இதை சேஞ்ச் பண்ணிக்கலாம். ஸோ இது பார்த்தீங்கன்னா ரொம்ப அழகாக இருக்குது. ஸோ நான் என்ன பண்ணுறேன், இதையே நான் ஸ்கிப் பண்ணி விட்டுடுறேன். ஓகே, அடுத்து பார்த்தீங்க அப்படின்னா ஸ்மார்ட் ஆர்ட்டில் சேஞ்ச் கலர் அண்ட் ரீசெட் கிராஃபிக். ஓகே, ஸோ சேஞ்ச் கலர் அண்ட் ரீசெட் கிராஃபிக் பார்த்தீங்க அப்படின்னா இப்போ நான் இது டைப் பண்ணியிருக்கேன், இப்போ நம்ம கலர் சேஞ்ச் பண்ண போகிறோம். டீஃபால்ட்டாக நீங்கள் ஒரு ஸ்மார்ட் ஆர்ட் எடுக்கும்போது ஸ்மார்ட் ஆர்ட் இந்த மாதிரி தான் இருக்கும். ஓகே, இப்போ நம்ம என்ன பண்ண போகிறோம்னு பார்த்தீங்கன்னா இதுக்கு கலர் கொடுக்க போகிறோம். அஃப்கோர்ஸ் நம்மளாகவும் கொடுக்கலாம், அப்படி இல்லைன்னா டீஃபால்ட்டாக அதில் இருக்கும் பாருங்கள் அந்த கலர்ஸும் நீங்கள் அப்ளை பண்ணிக்கலாம். இப்போ பாருங்களேன் நான் கொடுக்குறேன். ஸோ பாருங்கள் அவுட்லைன்லாம் அழகாக போல்டாக வந்துருச்சு, நடுவில் கிரே கலர் வந்துருச்சு, இது பார்த்தீங்கன்னா அவுட்லைன் ப்ளூ கலர். ஸோ தென் இந்த மாதிரி நீங்கள் என்ன பண்ணிக்கலாம், அதனுடைய டிசைன்ஸை நீங்கள் சேஞ்ச் பண்ணிக்கலாம், அஷ் யுவர் விஷ். ஓகே, ஸோ எனி கலர் நீங்கள் என்ன பண்ணிக்கலாம், போட்டுக்கலாம். இதே எனக்கு ரீகலர் கொடுத்தீங்கன்னா அது ஆட்டோமேட்டிக்காக என்ன பண்ணிக்கலாம், எகெயின் நீங்கள் வந்து ரீகலர் அப்படின்னா அது நார்மலுக்கு உங்களுக்கு வந்துடும். ஓகே, ஸோ அதுக்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா இந்த இடத்துல ஸ்மார்ட் ஆர்ட் ஸ்டைல்ஸ்னு இருக்குது. ஸ்டைல்ஸ் இஸ் நத்திங் பட் நம்ம எஃபெக்ட் எல்லாம் பார்ப்போம்ல, 3D ரொட்டேஷன், பீவல், அந்த மாதிரி பார்ப்போம் இல்லையா. ஸோ அந்த மெத்தட் நீங்கள் என்ன பண்ணிக்கலாம், இதை நீங்கள் அப்ளை பண்ணிக்கலாம். சரி, ஓகேம்மா.
ஸோ இதில் நீங்கள் என்ன பண்ணிக்கலாம், 3D ரொட்டேஷன் மெத்தடில் கொடுத்துக்கலாம். பாருங்கள் அதனுடைய பாக்ஸ் எல்லாம் உங்களுக்கு அதுக்கேற்ற மாதிரி சேஞ்ச் ஆகும். ஸோ இது ஒரு இஃபெக்ட் தான், யூ கேன் அப்ளை. ஓகே, ஸோ இன்சர்ட் இது பார்த்தீங்கன்னா கார்ட்டூன் மெத்தட். ஸோ அதுக்கு ஒவ்வொன்றுக்கும் ஒவ்வொரு நேம் இருக்குது, நீங்கள் அதுக்கேற்ற மாதிரி சேஞ்ச் பண்ணுறேன்னா நீங்கள் சேஞ்ச் பண்ணிக்கலாம். ஸோ இது ஒரு மாடலாக இருக்குது, ஏன்னா 3D ரொட்டேஷனில் பீபலெல்லாம் அப்ளை ஆகி, ஸோ அந்த பார்த்தீங்க அப்படின்னா அது ஒரு டிஃப்ரெண்ட்டான எஃபெக்ட் கொடுக்குது. ஸோ இந்த மாதிரி நீங்கள் என்ன பண்ணிக்கலாம், எனி டிசைன்ஸ் நீங்கள் மாற்றிக்கலாம், கலர்ஸும் சேஞ்ச் பண்ணிக்கலாம். அதே நேரத்தில் பாருங்கள் நான் அந்த கலர்ஸ் சேஞ்ச் பண்ணியிருக்கேன் பாருங்கள். ஸோ நீங்கள் என்ன பண்ணிக்கலாம், எனி கலர்ஸ் நீங்களே என்ன பண்ணிக்கலாம், சேஞ்ச் பண்ணிக்கோங்க. ஸோ நான் அந்த கலர்ஸ் சேஞ்ச் பண்ணியிருக்கேன். இப்போ நான் என்னென்ன கொடுத்துருக்கேன், ஸ்மார்ட் ஆர்ட் ஸ்டைல்ஸ் கொடுத்துருக்கேன், கலர்ஸ் கொடுத்துருக்கேன், இதெல்லாம் எனக்கு வேணாம். நார்மலாக ஃபர்ஸ்ட் எப்படி இருந்ததோ அந்த ஸ்மார்ட் ஆர்ட் அதுவே வந்தால் போதும் அப்படின்னா, ரீசெட் கிராஃபிக்ஸ் கொடுத்தீங்கன்னா அவ்வளோதான். என்ன ஆயிரும், ஃபர்ஸ்ட் எப்படி இருந்ததோ அதே மெத்தடுக்கு உங்களுக்கு வந்துடும். ஸோ தட் இஸ் கால்டு என்னன்னு பார்த்தீங்கன்னா ரீசெட் கிராஃபிக். எனி எடிட்டிங் நம்ம பண்ணியிருந்தாலும், எந்த எடிட்டிங்காக இருந்தாலும், ரீசெட் கிராஃபிக் கொடுத்தோம்னா அந்த கிராஃபிக்ஸ் எல்லாம் ரிமூவ் பண்ணிவிட்டு நார்மலாக ஒரு டெக்ஸ்ட் டிஃபால்ட்டாக எப்படி இன்சர்ட் ஆகுமோ அந்த ஸ்மார்ட் ஆர்ட் அதே மெத்தடுக்கு உங்களுக்கு வியூ ஆகும். ஸோ நம்ம கிரியேட் கிராஃபிக் பார்த்தோம், லேஅவுட் பார்த்தோம், நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா ஸ்மார்ட் ஆர்ட் ஸ்டைல்ஸ் அண்ட் ரீசெட். ஓகே, அடுத்து ஃபார்மேட் மெனு போகிறோம். ஃபார்மேட் மெனு இங்கே பார்த்தீங்களா, மேலே இருக்குது பார்த்தீங்களா ஃபார்மேட் மெனு. இது பார்த்தீங்க அப்படின்னா இப்போ டிசைன்ஸில் நம்ம சேஞ்ச் பண்ணுறதுக்கு எந்த ஆப்ஷனும் கொடுக்கல, ஜஸ்ட்டு இன்பில்டாக வச்சுருக்காங்க. வித்தின் ஒன் கிளிக்கில் நம்ம அக்சஸ் பண்ணிக்கிறோம். சப்போஸ் தேவையில்லைனா மொத்தமாக நம்ம எடுத்து விட்டுக்கிறோம். இதே ஃபார்மேட் அப்படின்றது, இந்த டிசைன்ஸ்லாம் எனக்கு வேண்டாம், நானே மேனுவலாக நான் சேஞ்ச் பண்ண போகிறேன் அப்படின்னா அஃப்கோர்ஸ் மெனி சான்சஸ் இருக்குது. ஸோ பார்த்தீங்க அப்படின்னா ஃபார்மேட் மெனு போயிருங்க. அட் ஃபர்ஸ்ட் நம்ம பார்க்க போகிறது ஷேப்ஸ் அண்ட் ஷேப் ஸ்டைல்ஸ் அண்ட் வேர்ட் ஆர்ட் ஸ்டைல்ஸ். ஓகே, இதில் பார்த்தீங்க அப்படின்னா ஃபர்ஸ்ட் என்ன பார்க்க போகிறோம், ஃபார்மேட்டில் ஷேப்ஸ். ஷேப்ஸில் இப்போ கம்ப்யூட்டர் கோர்சஸ்ன்னு இருக்குது பார்த்தீங்களா, இந்த ஷேப்ஸ் வந்து எனக்கு ரெக்டாங்கிளில் இருக்குது பார்த்தீங்களா. ஸோ இதை ஓவல் ஷேப்பில் மாற்றலாம், இல்லை எனி அதர் ஷேப்ஸ் ஆரோ மாதிரி அந்த மாதிரி நான் மாற்றணும் அப்படின்னா, சேஞ்ச் ஷேப் வந்துட்டு உங்களுக்கு எந்த ஷேப்பில் வேணுமோ அந்த ஷேப்பில் நீங்கள் மாற்றினீங்க அப்படின்னா ஆட்டோமேட்டிக்காக உங்களுக்கு அதுவே என்ன ஆயிரும், அலைன் ஆயிரும். ஸோ இந்த மாதிரி நீங்கள் என்ன பண்ணிக்கலாம், ஷேப்பை டிஃப்ரென்ஷியேட் பண்ணி பண்ணலாம். ஏன்னா அவங்க கொடுத்த ஸ்டைல்ஸ் எல்லாம் பார்த்தீங்கன்னா ரெக்டாங்கிள், ஓவல் ஷேப், ஆரோ மாதிரி இருக்கும். அதர்வைஸ் அது மாதிரி இல்லாமல் வேறு மெத்தடில் வேணும் அப்படின்னா யூ கேன் செலக்ட் ஃப்ரம் திஸ். ஓகே, ஸோ இதில் பார்த்தீங்க அப்படின்னா நீங்களே ஒரு ஸ்மார்ட் ஆர்ட் க்ரியேட் பண்ணலாம் பை யூஸிங் திஸ் ஷேப். நீங்களே என்ன பண்ணிக்கலாம், ஒரு ஸ்மார்ட் ஆர்ட் அழகாக க்ரியேட் பண்ணலாம். ஸோ தட் இஸ் கால்டு என்னென்னா சேஞ்ச் ஷேப். இப்போ நான் இதை கொடுத்துருக்கேன், கீழே என்ன பண்ண போகிறேன், வேறு ஏதாவது ஷேப்ஸ் கொடுக்க போகிறேன். ஓகே, ஓவல் ஷேப் ஒன்று கொடுக்குறேன், அதுக்கேற்ற மாதிரி டெக்ஸ்ட்டும் உங்களுக்கு சேஞ்ச் ஆகிடும் சரிங்களா. ஸோ தட் இஸ் கால்டு என்னன்னு பார்த்தீங்கன்னா change shape. அடுத்து லார்ஜர் அப்படின்றது என்னன்னு பார்த்தீங்கன்னா பிக் பண்ணுறீங்க. அது நீங்கள் பாருங்கள், ஒரு ஸ்மார்ட் நான் ஸ்மாலர் கொடுத்துட்றேன். ஸ்மார்ட் ஆர்ட்டில் நான் வந்து இதை லார்ஜ் பண்ணணும் அப்படின்னா டோட்டலாக லார்ஜ் ஆகும் இப்படி பண்ணிங்கன்னா. இதே எனக்கு செப்பரேட் அந்த ஒரு பாக்ஸ் மட்டும் லார்ஜ் ஆகணும்னா நீங்கள் ஜஸ்ட் அதை மட்டும் கிளிக் பண்ணி நீங்கள் என்ன பண்ணிக்கலாம், மவுஸ் மூலமாக லார்ஜ் பண்ணிக்கலாம். அப்படி இல்லைன்னா இந்த ஷேப்ஸ் மெனு மூலமாக நீங்கள் என்ன பண்ணிக்கலாம், லார்ஜ் பண்ணிக்கலாம். ஸோ தட் இஸ் கால்டு என்னென்னா லார்ஜர் அண்ட் ஸ்மாலர். அதர்வைஸ் நீங்கள் என்ன பண்ணிக்கலாம், மவுஸில் ஜஸ்ட்டு செலக்ட் பண்ணி பிக் பண்ணிங்கன்னா லார்ஜ் ஆகும், ஸ்மால் பண்ணிங்கன்னா ஸ்மால் ஆகும். ஓகே, தட் இஸ் கால்டு லார்ஜர் அண்ட் ஸ்மாலர். அடுத்து ஷேப் ஸ்டைல்ஸ். ஓகே, இப்போ பாருங்களேன் இந்த ஷேப்ஸ் இருக்கா, இந்த ஷேப்ஸுக்கு ஜஸ்ட்டு எனக்கு அவுட்லைன் மட்டும் வேண்டும் அப்படின்னா நீங்கள் அவுட்லைன் மட்டும் மாற்றிக்கலாம். அப்படி இல்லைன்னா இதை ஸ்க்ரோல் பண்ணிங்கன்னா பாருங்களேன், ஸோ இந்த மாதிரி உங்களுக்கு டீஃபால்ட்டாக சில டிசைன்ஸ் இருக்கும், நீங்கள் அதை ஜஸ்ட்டு அப்ளை பண்ணிக்கலாம். அப்படி இல்லையா, ஸோ டபுள் ஷேடு கிரேடியன்ட் எஃபெக்டில் இருக்குது, ஸோ நீங்கள் அதையும் அப்ளை பண்ணலாம். அப்படி இல்லைன்னா கீழே பாருங்கள், 3D மெத்தடில் இருக்குது பார்த்தீங்களா. ஸோ இதை பீவல் 3D-லாம் அப்ளை ஆகிருக்கு. ஸோ இந்த மெத்தட்லேயே நீங்கள் என்ன பண்ணலாம், அஃப்கோர்ஸ் நீங்கள் அப்ளை பண்ணலாம். ஸோ அப்ளை பண்ணிங்கன்னா அதனுடைய இஃபெக்ட் உங்களுக்கு அதுக்கேற்ற மாதிரி மாறும். கீழே ப்ரீசெட் அப்படின்றது என்னென்னு பார்த்தீங்கன்னா பேக்ரவுண்ட் இருக்காது, ஜஸ்ட்டு டெக்ஸ்ட் கலர் மட்டும் மாறும். இது பார்த்தீங்கன்னா லைட்டாக ஷேட் ஆகும், பேக்ரவுண்டில் எந்த ஒரு அவுட்லைனும் தெரியாது. அந்த ஷேப்ஸ் வந்து என்ன ஷேப்ஸாக இருந்தாலும் அந்த ஷேப்ஸுக்குள்ளே கலர் ஃபில் ஆகும். ஸோ இதில் பார்த்தீங்கன்னா அவுட்லைன் தெரியுது, இதில் அவுட்லைன் தெரியாது, தட்ஸ் ஆல் டிஃப்ரெண்ட். ஓகே, ஸோ இது என்ன பண்ணிக்கலாம், செமி டிரான்ஸ்பரண்ட். இது பார்த்தீங்கன்னா ஃபுல் அண்ட் ஃபுல் டிரான்ஸ்பரண்ட்டாக காமிக்கும். ஸோ நான் என்ன பண்ணுறேன், இந்த இடத்துல எனி ஸ்டைல்ஸ் இந்த ஸ்டைல்ஸ் நான் செலக்ட் பண்ணிக்கிறேன். ஓகே,
அடுத்து நீங்கள் பார்க்குறீங்க இதில் உள்ள எந்த ஸ்டைல்ஸ் கீழேயும் ட்ராக் பண்ணிங்கன்னா நிறைய இருக்குமா. ஸோ இதில் எந்த ஸ்டைல்ஸும் எனக்கு சாட்டிஸ்ஃபைடாக இல்லை, நானே ஒரு கலர் கொடுக்கணும்னா ஷேப் ஃபில் வந்துடுங்க. நல்லா பாருங்கள், ஃபுல்லாக நீங்கள் செலக்ட் பண்ணாதீங்க. எந்த பாக்ஸுக்கு வேணுமோ அந்த பாக்ஸை மட்டும் ஜஸ்ட்டு செலக்ட் பண்ணுறீங்க. இப்போ நான் வேறு டிசைன்ஸ் மாற்றிக்கிறேன் இந்த மாதிரி. ஓகே, ஸோ இப்போ நான் கம்ப்யூட்டருக்கு என்ன பண்ணுறேன், ஜஸ்ட்டு செலக்ட் பண்ணிவிட்டு ஃபார்மேட் போகிறேன். ஷேப் ஃபில்லில் நானே என்ன பண்ணிக்கலாம், இங்கே பாருங்கள், நானே மேனுவலாக கலர் மாற்றிக்கலாம். மெனி கலர்ஸ் இருக்குது, ஸோ இந்த கலர் நல்லாயிருக்கு, ஸோ நான் இதை கொடுத்துக்கிறேன். நெக்ஸ்ட்டு பேசிக்ஸ் அண்ட் லாங்குவேஜஸ்க்கு நான் என்ன பண்ணுறேன், அதை ரெண்டையும் ஷிஃப்ட் பிடிச்சி செலக்ட் பண்ணணும். நீங்கள் ஜஸ்ட்டு மவுஸை கிளிக் பண்ணிங்கன்னா ஏதாவது ஒன்று தான் செலக்ட் ஆகும். டபுள் பாக்ஸை நீங்கள் செலக்ட் பண்ணணும், ரெண்டு பாக்ஸை செலக்ட் பண்ணணும்னா ஃபஸ்ட்டு பேசிக்ஸ் பாக்ஸை செலக்ட் பண்ணிவிட்டு ஷிஃப்ட்டு ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. அதே மாதிரி கண்ட்ரோல் ப்ரெஸ் பண்ணிக்கலாம், அப்படி இல்லைனா அந்த மெத்தடும் நீங்கள் யூஸ் பண்ணிக்கோங்க, ஷிஃப்ட் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. ஓகே, இப்போ நான் ஷேப் ஃபில் போகிறேன், கலர்ஸ் கொடுத்துக்கலாம். இல்லை வேறு மாதிரி கொடுக்கணும் அப்படின்னா நீங்கள் இதுக்குள்ளேயே நீங்கள் கலர்ஸ் மட்டும் கொடுக்காமல், ஓகே இதுக்கு உள்ளே ஒரு பிக்சர் வந்தால் எப்படி இருக்கும், கண்டிப்பாக நல்லாயிருக்கும் இல்லையா. பிக்சர் மெத்தடில் கொடுக்கணுனாலும் நீங்கள் கொடுத்துக்கலாம். ஸோ இன்ஸ்டெட் ஆஃப் கலர் நீங்கள் வந்து எனி பிக்சர் நீங்கள் அதில் அப்ளை பண்ணிக்கலாம். ஓகே, ஸோ நம்ம என்ன பண்ணுறோம், ஒரு பிளாங்க் எனி அந்த டாக்குமெண்ட் எடுத்துக்கிறேன். ஸோ பார்த்தீங்க அப்படின்னா பேக்ரவுண்டில் உங்களுக்கு பிக்சர் ஆட் ஆயிருச்சு. செப்பரேட்டாக பிக்சர் கொடுக்குறனாலும் நீங்கள் கொடுத்துக்கலாம். இப்போ நான் வந்து என்ன பண்ணிக்கலாம், இதை செலக்ட் பண்ணிவிட்டு இந்த வேர்ட் ஆர்ட்டில் இதனுடைய கலர்ஸை நம்ம மாற்றிக்கலாம். ஏன்னா அந்த பேக்ரவுண்டில் பிக்சர் இருந்ததுன்னா நம்மளுக்கு டெக்ஸ்ட் கலர் வந்து நல்ல விசிபிளாக தெரியாது. ஸோ அதுக்கேற்ற மாதிரி நீங்கள் சேஞ்ச் பண்ணிக்கணும். ஸோ இதில் நான் பிக்சர் செட் பண்ணியிருக்கேன். நெக்ஸ்ட்டு இந்த வேர்டு எக்ஸல் பவர் பாயிண்ட்டை ஷிஃப்ட்டை பிடிச்சி நான் செலக்ட் பண்ணிக்கிறேன். இப்போ நம்ம என்ன கொடுக்க போகிறோம்னு பார்த்தீங்கன்னா கிரேடியன். ஸோ உங்களுக்கு ஆல்ரெடி தெரியும், ஷேப்ஸில் நீங்கள் பார்த்துருக்கீங்க கிரேடியன் எப்படி உங்களுக்கு யூஸ் ஆகுறதுன்னு. ஸோ மோர் கிரேடியன் கொடுத்துருங்க, இங்கே கிரேடியன் வந்துடும். இந்த இடத்துல நம்ம வந்து இந்த பாயிண்டரை வச்சு நம்ம கலர் செட் பண்ணிக்கலாம். ஓகே, ஸோ ஒயிட் இருக்கட்டும். இந்த இடத்துல நான் இங்கே செலக்ட் பண்ணிவிட்டு இங்கே போய் எனி கலர்ஸ் நீங்கள் செலக்ட் பண்ணிக்கோங்க. லைட், அதே மாதிரி இதையும் செலக்ட் பண்ணிக்கிறேன். சம் மெனி கலர்ஸ். ஓகே, ஸோ லைட்டாக என்ன கலர்ஸ் அதுக்கு செட் ஆகுமோ அந்த கலரை நம்ம செலக்ட் பண்ணிக்கிறோம். இப்போ இந்த இடத்துல லீனியர் ரேடியல்னால் ஆல்ரெடி நம்ம பார்த்துருக்கோம் இல்லையா, ரவுண்ட் ஷேப் இருக்கும். இது பார்த்திங்கன்னா ரெக்டாங்குலர் மெத்தடில் இருக்கும். பார்ட்ஸ்னால் சென்டர்லேருந்து உங்களுக்கு ஃபார்ம் ஆகும். ஸோ அந்த மெத்தடில் நீங்கள் என்ன பண்ணிக்கலாம், இதில் கொடுத்துக்கலாம். இப்போ நான் க்ரீனுக்கு பதிலாக வேறு ஏதாவது கலர், லைட்டாக வேறு கலர், மோர் கலர் போகிறேன். லைட்டாக அதை கொஞ்சம் டிரான்ஸ்பரண்ட் ஆக்குறோம் அண்ட் கொடுக்குறோம். ஓகே, ஸோ இந்த மாதிரி நீங்கள் என்ன பண்ணிக்கலாம், இதுக்கு கிரேடியன் கலர் செட் பண்ணிக்கலாம். அடுத்து சி ப்ளஸ் ப்ளஸ் ஜாவா விபி நான் செலக்ட் பண்ணுறேன். டெக்ஸ்சர் கொடுத்துக்கலாம். ஓகே, டெக்ஸ்சர் வந்து பார்த்தீங்கன்னா இதில் பார்த்தீங்கன்னா உடனில் எழுதுன மாதிரி கொடுக்கலாம். ஸோ இந்த மெத்தடில், ஸோ பார்த்தீங்கன்னா இது ஒரு ஸ்டைலாக இருக்கும். அப்படி இல்லைன்னா வேறு மெத்தட்ஸ், ஸோ என்ன எந்த மெத்தட் நம்மளுக்கு செட் ஆகுதோ அந்த மெத்தட் கொடுத்துட்டு டெக்ஸ்ட் கலரை நீங்கள் சேஞ்ச் பண்ணிக்கிறோம். ஸோ நெக்ஸ்ட்டு ஜாவாக்கு வேறு டெக்ஸ்சர் நான் கொடுக்குறேன். ஸோ இந்த மாதிரி எந்த ஸ்டைல் உங்களுக்கு அப்ளை ஆகுமோ அந்த ஸ்டைல்ஸை நீங்கள் கொடுத்துக்கலாம். ஸோ ஒரு ஸ்மார்ட் ஆர்ட்டில் பாருங்கள், மேனுவலாக நம்ம கலர் மாற்றலாம், பேக்ரவுண்டில் பிக்சர் கொண்டாந்துக்கலாம், கிரேடியன் அண்ட் டெக்ஸ்சர். ஸோ இந்த மெத்தடெல்லாம் நீங்கள் கொண்டாந்துக்கலாம். அடுத்து ஷேப் அவுட்லைன், த சேம். இப்போ இந்த அவுட்லைன் மாற்றணும்னா ஷேப் அவுட்லைன் போகிறீங்க, கலர் கொடுக்குறீங்க. பாருங்கள் இதில் எல்லோ நல்லா இருக்குது. ஸோ நெக்ஸ்ட் இதை செலக்ட் பண்ணுறோம், ஷேப் அவுட்லைன் போயிட்டு கொஞ்சம் வந்து விட்டு நம்ம திக்னஸாக வச்சிடுறோம். ஸோ அதுக்கு என்ன கலர் செட் ஆகுமோ அந்த கலரை நம்ம பார்க்குறோம். ஓகே, ஸோ கலர்ஸ் என்ன கலர் செட் ஆகுமோ அந்த கலர்ஸை நீங்கள் அப்ளை பண்ணிக்கலாம். அதே மாதிரி இங்கே போகிறீங்க, ஷேப் அவுட்லைன் கொடுக்குறீங்க. இந்த இடத்துல நான் என்ன பண்ணுறேன், டேஷஸ் கொடுக்குறேன். ஸோ டேஷஸ் கொடுத்துட்டு அது ஒரு ஸ்டைலாக இருக்குது. ஸோ அதுக்கு ஒரு கலர் நான் அப்ளை பண்ணிக்கிறேன். என்ன கலர் வேணுமோ அந்த கலரை நம்ம என்ன பண்ணிக்கலாம், அப்ளை பண்ணிக்கலாம். ஓகே, அதே மாதிரி இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா ஷேப் இஃபெக்ட். இஃபெக்ட் வந்து ஆஸ் யூஷுவல் நீங்கள் ஷேப்ஸில் பார்த்ததே தான்மா ரெப்பட்டேஷனாக வந்துகிட்டே தான் இருக்கும். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா இந்த கம்ப்யூட்டர் அப்படின்ற நேம் வந்து என்ன மாடலில் இருந்தால் நல்லாயிருக்கும். ஸோ இந்த இது ஓகே அப்படின்னா நீங்கள் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. பார்த்தீங்களா, ஒரு 3D மெத்தடில் அது ப்ரீசெட் ஆகிருக்கு. அதே மாதிரி வேண்டான்னா நோ கொடுத்துருங்க, ஷேடோ அப்ளை பண்ணிக்கலாம். ஓகே, ரிஃப்ளெக்ஷன்ஸ் சேம், த சேம் எஃபெக்ட். ஓகே, ஸோ க்ளோ பண்ணிக்கலாம். அதே மாதிரி பார்த்தீங்கன்னா பீவல் அண்ட் 3D ரொட்டேஷன். ஓகே, எந்த டிசைன்ஸ் வேணுமோ எந்த இஃபெக்ட் வேணுமோ நீங்கள் அப்ளை பண்ணிக்கோங்க.
அடுத்து வேர்ட் ஆர்ட் ஸ்டைல். நான் இதை மட்டும் சேவ் இதை மட்டும் கொஞ்சம் பிக் பண்ணிக்கிறேன். ஓகே, இப்போ வேர்ட் ஆர்ட் ஸ்டைல் நான் கொடுக்க போகிறேன். இது பார்த்தீங்கன்னா டீஃபால்ட்டாக கொடுத்துருக்க வேர்ட் ஆர்ட். இங்கே பாருங்கள், அந்த கம்ப்யூட்டர் கோர்சஸ் அப்படின்றது நான் செலக்ட் பண்ணுற அந்த வேர்டை பொறுத்து சேஞ்ச் ஆகுது. இல்லை எனக்கு வந்து நான் மேனுவலாக ஒரு கலர் கொடுக்கணும் அப்படின்னா டெக்ஸ்ட் ஃபில் போய் நீங்களே கலர் என்ன பண்ணிக்கலாம், ஃபிக்ஸ் பண்ணிக்கலாம். அதே மாதிரி அவுட்லைன்லேயும் நீங்கள் கொடுத்துக்கலாம். ஓகே, இப்போ பாருங்கள் அந்த டெக்ஸ்ட்டுக்குள்ளே நான் என்ன பண்ணுறேன், இந்த டெக்ஸ்டினுடைய ஃபாண்ட்டை நம்ம மாற்றுவோம். கொஞ்சம் ஃபாண்ட் ஸ்டைல் வந்து கொஞ்சம் ஒரு திக்னஸ் மெத்தடில் இருக்கிற மாதிரி. ஓகே, யா, இப்போ பாருங்கள் இந்த கம்ப்யூட்டர் கோர்சஸ் அப்படின்றது இந்த டெக்ஸ்டில் மாறி இருக்கு. இந்த நேமுக்குள்ள கலர் செட் பண்ணாமல் நம்ம பிக்சர் செட் பண்ணுறோன்னா டெக்ஸ்ட் ஃபில் போய் பிக்சர் எடுத்துருங்க. ஸோ இதில் என்ன பிக்சர் வேணுமோ அந்த பிக்சரை நீங்கள் செட் பண்ணிக்கிங்க. இப்போ பார்த்தீங்களா, அவங்க நேமுக்குள்ளே உங்கள் பிக்சரே வர மாதிரி நீங்கள் செட் பண்ணணுனாலும் அஃப்கோர்ஸ் நீங்கள் செட் பண்ணிக்கலாம். எப்படின்னா வேர்ட் ஆர்ட் யூஸ் பண்ணி நீங்கள் செட் பண்ணிக்கலாம். ஓகே, இல்லை எனக்கு டெக்ஸ்சர் கிரேடியன் ஓகே அப்படின்னா மல்டி கலர் நீங்கள் யூஸ் பண்ணி பண்ணிக்கலாம். கிரேடியன் போகிறீங்க பாருங்களேன், அந்த இடத்துல மல்டி கலர் ஆட்டோமேட்டிக்காக அப்ளை ஆயிடுச்சு. ஸோ மோர் கலர் போகிறேன், வேறு ஏதாவது ஒரு மல்டி கலர் நான் செலக்ட் பண்ணி ஓகே பண்ணுறேன். இப்போ பார்த்தீங்க அப்படின்னா ஆட்டோமேட்டிக்காக தெரியும். ஸோ இதை மாத்திரம் அதுக்கேற்ற மாதிரி அந்த கம்ப்யூட்டர் கோர்சஸ் ஷேடிங்கெல்லாம் உங்களுக்கு சேஞ்ச் ஆகும். ஓகே, ஸோ இந்த மாதிரி வேர்ட் ஆர்ட் ஸ்டைல் கொடுக்கலாம். அதே மாதிரி பார்த்தீங்கன்னா டெக்ஸ்சரும் கொடுக்கலாம். அந்த நேமுக்கு பாருங்களேன், டெக்ஸ்சர் அப்ளை ஆகுதா. ஸோ இந்த மாதிரி என்ன பண்ணிக்கலாம், எனி டிசைன்ஸ் யூ கேன் அப்ளை. ஓகே, ஸோ இதை யூஸ் பண்ணி நீங்கள் என்ன வேணாலும் சேஞ்ச் பண்ணிக்கலாம். ஸோ இதுதான் என்னன்னு பார்த்தீங்க அப்படின்னா டெக்ஸ்ட் அவுட்லைன் அண்ட் டெக்ஸ்ட் ஃபில். அவுட்லைன் வந்து அஃப்கோர்ஸ் நம்ம கலர் மாற்றிக்கலாம், அதனுடைய வெயிட் கொடுத்துக்கலாம். அதே மாதிரி பார்த்தீங்க அப்படின்னா அது வந்து டேஷஸில் வரணுமா எதில் வரணும் அப்படின்றத கொடுத்துக்கலாம். ஸோ டெக்ஸ்ட்டுக்கு வந்து நிறைய பண்ணிங்கன்னா அதனுடைய கிளாரிட்டியே போயிடும். ஸோ அதனால் அதை நம்ம வந்து பண்ண வேணாம். டெக்ஸ்ட்டுக்கு என்ன கொடுக்கணுமோ அவ்வளோ கொடுத்தா போதும். ஓகே, அதே மாதிரி தான் இந்த டெக்ஸ்ட்டுக்கு இஃபெக்ட்டும் கொடுக்கலாம். ஸோ அந்த டெக்ஸ்ட் கலரை நான் ஜஸ்ட்டு சேஞ்ச் பண்ணிக்கிறேன். ஓகே, ஸோ டெக்ஸ்ட் இஃபெக்டில் போய் ஷேடோ கொடுத்துக்கலாம். அதே மாதிரி ரிஃப்ளெக்ஷன்ஸ் பாருங்கள், கீழே ரிஃப்ளெக்ட் ஆகுது க்ளோ. ஸோ க்ளோ கொடுத்துடலாம். ஸோ இந்த மாதிரி வந்து ஒரு டெக்ஸ்ட்டை நீங்கள் எப்படியெல்லாம் டிசைன் பண்ணலாம், எப்படியெல்லாம் அட்ராக்டிவாக பண்ணலாம் உங்களுடைய ஓன் க்ரியேட்டிவிட்டியை வச்சு. நான் ஸோ நீங்கள் வந்து ஆஸ் யூஷுவல் உங்களுடைய விஷஸ் என்ன உங்களுக்கு பிடிக்குமோ அதை யூஸ் பண்ணி நீங்கள் பண்ணிக்கலாம். ஓகேம்மா, அடுத்து அதே தான் டெக்ஸ்ட் இஃபெக்ட். இது மட்டும் கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். அதில் இந்த டெக்ஸ்ட்டு வந்து இந்த மாதிரி உங்களுக்கு வந்து என்ன சொல்கிறது, ஆர்ச் மாதிரி வேணுமா, இல்லை என்ன ரவுண்ட் ஷேப்பில் வேணுமா, இல்லை ஃப்ளாக் மாதிரி வேணுமா, வேவ்ஸ் மாதிரி வேணுமா, எனி டிசைன்ஸ் என்ன பண்ணிக்கலாம், இதை யூஸ் பண்ணி நீங்கள் அப்ளை பண்ணிக்கலாம். ஸோ தட் இஸ் கால்டு என்னன்னு பார்த்தீங்கன்னா ட்ரான்ஸ்ஃபார்ம். ட்ரான்ஸ்ஃபார்ம் பண்ணிக்கலாம். ஓகே, ஸோ நான் அப்ளை பண்ணலை, ஜஸ்ட்டு தெரிஞ்சுக்கோங்க. அதே மாதிரி பொசிஷன் அப்படின்றது அதே தாம்மா. டாப்பில் இப்போ நான் இந்த ஸ்மார்ட் அட்டை கொஞ்சம் ஸ்மால் பண்ணுறேன். யா, நல்லா பாருங்கள், ஸ்மால் பண்ணிட்டேன். இப்போ வந்து இதை டாப்பில் லெஃப்டாக சென்டராக ரைட்டாக, மிடில் லெஃப்டாக சென்டராக ரைட்டாக, பாட்டத்தில் லெஃப்ட் அண்ட் சென்டர் ரைட் நீங்கள் ஃபிக்ஸ் பண்ணிக்கலாம். நான் மிடிலில் ஃபிக்ஸ் பண்ணிக்கிறேன். அதே மாதிரி இப்போ ஒரு டெக்ஸ்ட் இதில் இருக்குதுன்னு வைங்களேன், இந்த டெக்ஸ்ட்டை சுற்றி நீங்கள் என்ன பண்ணிக்கலாம், அதை ரேப் பண்ணிக்கலாம். ஓகே, இப்போ பாருங்கள் நான் டெக்ஸ்ட் டைப் பண்ணி இதை கொண்டே ட்ராக் பண்ணி வைக்கிறேன். இப்போ ரேப்பிங்கில் பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு ஸ்கொயராக வேணுமா, இதை சுற்றி டெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா ஸ்கொயராக இருக்குங்களா, அந்த டெக்ஸ்ட்டை சுற்றி இந்த ஸ்மார்ட் ஆட்டை சுற்றி உள்ள டெக்ஸ்ட் வந்து ஸ்கொயர் ஷேப்பில் வேணுமா, அப்படி இல்லைனா டைட்டாக வேணுமா. டைட்டுனா இப்போ பாருங்கள் டெக்ஸ்டெல்லாம் உள்ளே வந்துருச்சு பார்த்தீங்களா இந்த மெத்தடில். த்ரூ அப்படின்னா ஒன்று வந்து பார்த்தீங்கன்னா அதே மாதிரி தான், டைட் அண்ட் த்ரூ த சேம் மெத்தட். டாப் அண்ட் பாட்டம்னா அந்த பிக்சருக்கு மேலே டாப்பில் இருக்கும் இல்லைனா பாட்டத்தில் இருக்கும் டெக்ஸ்ட். அந்த மாதிரி பிஹைண்ட் டெக்ஸ்ட்னா எழுத்துக்கு பின்னாடி இருக்கும், ஃப்ரண்ட் டெக்ஸ்ட்னா எழுத்துக்கு முன்னாடி இருக்கும். ஓகே, ஸோ இந்த மாதிரி நீங்கள் என்ன பண்ணிக்கலாம், இதெல்லாம் மாற்றிக்கலாம். ஓகே, அடுத்து பிரிங் ஃபார்வேர்ட் பேக்வேர்டெல்லாம் உங்களுக்கு தெரியும் வருது. ஓகே, அவ்வளோதான். அதே மாதிரி செலெக்ஷன் பேன் அப்படின்னா ஜஸ்ட்டு நீங்கள் என்ன பண்ணுறீங்க, டயக்ராமை கண் ஐக்கான் வச்சு மறைச்சிக்கலாம், இல்லைனா திரும்ப ஹைட் பண்ணலாம், இல்லைனா ஷோ பண்ணலாம். ஸோ என்னன்னு பார்த்தீங்க அப்படின்னா இதுதான் வெரி வெரி சிம்பிள், ஜஸ்ட்டு ஹைட் பண்ணுறீங்க அண்ட் ஷோ பண்ணுறீங்க. அதுதான் என்னென்னு பார்த்தீங்கன்னா செலெக்ஷன் பேன்.
அப்புறம் இதை ரொட்டேட் பண்ணிக்கலாம். ஸோ என்ன எனித்திங் நீங்கள் இப்போ பாருங்கள், இந்த பாக்ஸை மட்டும் நான் செலக்ட் பண்ணி ரொட்டேட் பண்ணுறேன், அந்த பாக்ஸ் மட்டும் உங்களுக்கு ரொட்டேட் ஆகும். ஸோ இதெல்லாம் இதில் தேவையில்லை, ஜஸ்ட்டு தெரிஞ்சுக்குங்க. அலைன் வந்து நீங்கள் என்ன பண்ணலாம், அலைன் வந்து பார்த்தீங்கன்னா டோட்டலாக இதில் கொஞ்சம் ஸ்மால் பண்ணிக்கிறேன். அலைன் பார்த்தீங்கன்னா சென்டர், ரைட், அதே மாதிரி டாப், மிடில், பாட்டம், அந்த மாதிரி எல்லாமே நீங்கள் கொடுத்துக்கலாம். ஓகே, அலைன் டு பேஜ்னா பேஜுக்கு ஏற்ற மாதிரி அலைன் ஆயிரும். அதனுடைய விட்டு ஹைட் இருக்குது பார்த்தீங்களா, மவுஸை பிடிச்சி பிக் பண்ணுவீங்க, ஸ்மால் பண்ணுவீங்க இல்லையா, அதுதான். ஓகே, ஸோ இதை வந்து நீங்கள் இந்த இடத்துலையும் வச்சு பிக் அண்ட் ஸ்மால் பண்ணலாம், இங்கே வச்சும் நீங்கள் பிக் அண்ட் ஸ்மால் பண்ணலாம். இந்த மவுஸை நீங்கள் கிளிக் பண்ணிங்கன்னா கண்டிப்பாக உங்களுக்கு ரொம்ப போர் அடிக்கும் கிளிக் பண்ணிக்கிட்டே பண்ணுறதுக்கு. இதை பிடிச்சி ட்ராக் பண்ணி எனி சைஸுக்கு நீங்கள் யூ கேன் சேஞ்ச். ஓகே, ஸோ எந்த ஒரு சைஸுக்கும் நீங்கள் என்ன பண்ணிக்கலாம், இதை சேஞ்ச் பண்ணிக்கலாம். யா, அடுத்து ஆரஞ்ச் அண்ட் சைஸ் பார்த்துட்டோம். அரேஞ்சுன்றது நான் சொன்ன மாதிரி தான், இதை வந்து அப்பு டவுன் அந்த மாதிரி சொன்னேன் இல்லையா. அரேஞ்ச்னா இந்த இருக்கு இல்லையா, அரேஞ்ச் திஸ் ஏரியா. ஸோ பொசிஷன், பிரிங், ஃபார்வேர்ட், பேக்வேர்டு, அது மாதிரி அலைன், ரொட்டேட் எல்லாமே நம்ம பார்த்துட்டோம். அடுத்து சார்ட். சார்ட் பார்த்தீங்கன்னா அதே தான்மா, ஸ்மார்ட் ஆர்ட் மாதிரி தான். பட் சார்ட்டில் வந்து நிறைய கேல்குலேஷன் டைப் வந்து பண்ணுவாங்க. இப்போ சார்ட் வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஸ்டூடெண்ட்ஸுடைய ரெக்கார்டை காமிக்கணும், இல்லை ஸ்டாட்டிஸ்டிக்ஸ், மக்கள் தொகை எவ்வளோ இருக்குது அப்படின்னு சொல்லி காமிக்கணும். ஸோ எந்த எவ்வளோ சேல்ஸ் ஆகிருக்கு, எவ்வளோ வந்து பர்ச்சேஸ் ஆகிருக்கு, நம்மளுடைய நெட் ப்ராஃபிட் எவ்வளவு, நெட் லாஸ் எவ்வளவு அப்படின்றத ஒரு சார்ட் மூலமாக நீங்கள் போட்டு காமிக்கும்போது அதை வந்து ஈஸியாக அவங்களால என்ன பண்ண முடியும், அண்டர்ஸ்டாண்ட் பண்ண முடியும். ஸோ அந்த சார்ட் வந்து பார்த்திங்க அப்படின்னா மேஜர் ரூலில் உங்களுக்கு எல்லா டிபார்ட்மெண்ட்லேயும் ப்ளே ஆகும். சார்ட்டை வச்சு நீங்கள் என்ன பண்ணிக்கலாம், அவங்களுடைய ப்ராஜெக்ட் வந்து எவ்வளோ ரீச் ஆகிருக்கு, ஸோ எவ்வளோ பேர் பார்ட்டிசிபேட் பண்ணியிருக்காங்க, என்னென்னலாம் பண்ணலாம் அப்படின்றது. அதே மாதிரி உங்கள் சேலரியெலாம் நீங்கள் வாங்குறீங்க அப்படின்னா இந்த மந்த்துக்கு எவ்வளவு, இந்த மந்த்துக்கு எவ்வளோ பண்ணியிருக்கோம் அப்படின்றது ஒரு சார்ட் மூலமாக நீங்கள் ஓரியன்டேஷன் பண்ணி பார்த்துக்கலாம். ஓகே, ஸோ இப்போ அதுதான் பார்க்க போகிறோம். இன்செர்ட் மெனுவில் சார்ட், சார்ட்டுன்னு செலக்ட் பண்ணிக்கோங்க. சார்ட் செலக்ட் பண்ணோன்னே இதில் நிறைய சார்ட் இருக்குது. இப்போ காலம் சார்ட் அப்படின்னா இந்த மாதிரி காலம், காலம் வந்து பார்த்திங்கன்னா எப்படி காமிக்குது பார்த்தீங்களா. ஸோ கேட்டகரி 1, 2, 3 அந்த மெத்தடில் காமிக்கும். இது வந்து காலம் சார்ட்டுன்னு சொல்லுவோம். அடுத்தது லைன் சார்ட். லைன் மெத்தடில் உங்களுக்கு பண்ணலாம். இது பார்த்திங்க அப்படின்னா நம்மளுடைய இது இருக்குது பார்த்தீங்களா, வெதர் ரிப்போர்ட், வெதர் ரிப்போர்ட் இருக்குது பார்த்தீங்களா, அது வந்து என்ன பண்ணலாம் இந்த லைன் மெத்தடில். ஸோ காற்று எங்கேருந்து எங்கே மூவ் ஆகுது, ஸோ இந்த டைத்தில் இங்கேருந்து இங்கே மூவ் ஆகுது, ஸோ அந்த மாதிரி என்ன பண்ணிக்கலாம் நீங்கள் பார்த்துக்கலாம். அதே மாதிரி நம்மளுடைய ப்ராஃபிட்லாம் எவ்வளோ மூவ் ஆகிருக்கு அந்த மாதிரி லைன் சார்ட் போட்டு பார்த்துக்கலாம். அதே மாதிரி தான் பை சார்ட். பை சார்ட் வந்து பார்த்தீங்க அப்படின்னா நீங்கள் வந்து எவ்வளோ பர்சன்டேஜ் இந்த வருஷம் சேல்ஸ் ஆகிருக்கு, ஸோ பர்ச்சேஸ் ஆகிருக்கு, நெட் ப்ராஃபிட் அந்த மாதிரி பார்த்துக்கலாம். இதே வந்து காலம் சார்ட் தான். பார் சார்ட்னா கொஞ்சம் ஆங்கிள் மாறி இருக்குது. ஏரியா சார்ட் அப்படின்னா ஒரு கண்ட்ரியில் எவ்வளோ ஏரியா, எவ்வளோ சர்ஃபேஸ் இருக்குது அந்த மாதிரிலாம் நீங்கள் பார்த்துக்கலாம். அதே மாதிரி ஸ்டாக்ஸ் அப்படின்னா நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா மார்க்கெட்டிங்க்கெலாம் யூஸ் பண்ணிக்கலாம். சர்ஃபேஸ் இது மாதிரி நிறைய சார்ட் இருக்குமா, நீங்கள் யூஸ் பண்ணி விசுவலாக என்ன பண்ணிக்கலாம் அவங்களுக்கு, அதை ஈஸியாக உங்களுடைய கான்செப்ட் என்னவோ அதை புரிய வச்சிடலாம். ரேடார் அப்படின்னா பார்த்தீங்கன்னா சேட்டலைட்லேருந்து எவ்வளோ இதில் வருது, ஸோ அந்த மாதிரி மெத்தட்லலாம் நீங்கள் மாற்றிக்கலாம். ஸோ தட் இஸ் கால்டு என்ன, சார்ட். இப்போ ஃபர்ஸ்ட் நான் காலம் சார்ட் செலக்ட் பண்ணுறேன், அதில் நான் ஓகே பண்ணுறேன். ஓகே பண்ண உடனேயே இந்த சார்ட் மட்டும் ஓப்பன் ஆகும்போது எக்ஸல் டாக்குமெண்ட்டு கூடவே ஓப்பன் ஆயிரும். ஏன்னா இந்த சார்ட்டுக்குரிய டேட்டாஸ் எல்லாம் எக்ஸலில் தான் ஸ்டோர் ஆகிருக்கும். நான் சொன்னேன் இல்லையா இதில் ஆல்ரெடி கால்குலேஷன் கூட பண்ணிக்கலாம். ஸோ அதெல்லாம் பார்த்தீங்க அப்படின்னா இந்த எக்ஸல் சார்ட்டில் தான் உங்களால் பண்ண முடியும். சி, திஸ் இஸ் எக்ஸல் வந்து விண்டோ. ஸோ இந்த இடத்துல பாருங்களேன், இந்த சார்ட்டுக்குரிய விண்டோ இங்கே காமிக்குதுங்களா, டேட்டாஸ் எல்லாம். ஸோ ஏதாவது எடிட் பண்ணணும் அப்படின்னா இங்கே பண்ணிக்கலாம். ஓகே, ஸோ இப்போ நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னா சீரீஸ் 1, சீரீஸ் 2ல நான் ஜஸ்ட்டு வந்து நேம் தமிழ் இங்கிலீஷ் அப்படின்னு நான் டைப் பண்ணுறேன். இப்போ நீங்கள் இங்கே பாருங்களேன், உங்களுக்கு கீழே சீரீஸ் 1ல தமிழ்னு மாறிடுச்சு. இப்போ நான் டேபை தட்டினோன்னே சீரீஸ் 2 வந்து இங்கிலீஷ்னு மாறிடும். சி, அதே மாதிரி இப்போ பார்த்தீங்க அப்படின்னா மேக்ஸ் அப்படின்னு டைப் பண்ணுறேன். ஜஸ்ட்டு ஆரோ அந்த சைடு ப்ரெஸ் பண்ணோன்னே இங்கே மேக்ஸ்னு மாறிடுச்சு. ஓகே, இப்போ நான் நேம் டைப் பண்ணுறேன். நேமில் பார்த்தீங்கன்னா தீபிகான்னு நான் டைப் பண்ண உடனேயே இங்கே நல்லா பாருங்கள் கீழே கேட்டகிரி 1 தீபிகான்னு மாறிடும். சி, நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா தீனுஜா, பாருங்கள் கேட்டகிரி 2 தீனுஜாவாக மாறிடும்.
அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா திர்ஷா, நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா நிதோசா. யா, ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா கேட்டகிரி 4 வந்து நான் என்ன பண்ணுறேன், நிதர்சான் டைப் பண்ணுறேன். இதை காப்பி பண்ணிக்கிறேன், கட் அண்ட் பேஸ்ட். யா, இப்போ கேட்டகிரி 4 நிதர்சான் மாறிடுச்சு. ஓகே, இப்போ இந்த இடத்துல நான் எவ்வளோ வேல்யூ, அவங்க எவ்வளோ மார்க் எடுத்திருக்காங்க அப்படின்றத நான் டைப் பண்ண போகிறேன். 45 கொடுக்குறேன், ப்ரெஸ் பண்ணுறேன். இந்த சைடு பாருங்கள், கரெக்டாக அந்த லைன் 40 இருக்கா, 40-45 போயிடுச்சு. ஓகே, அதே மாதிரி நான் என்ன பண்ணுறேன், 55 டைப் பண்ணுறேன். சரி பாருங்கள், அவங்களுடைய தீபிகாவுடைய மார்க் வந்து 55 போயிடுச்சு. அதே மாதிரி தீபிகா மேக்ஸில் எவ்வளோ எடுத்திருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா 100 எடுத்திருக்காங்கன்னு பையுங்களேன், அவங்களுடைய மார்க் எங்கே போயிடுச்சு, 100 போயிடுச்சு. ஸோ இந்த மாதிரி நீங்கள் என்ன பண்ணிக்கலாம், சேஞ்ச் பண்ணிக்கலாம். அதே மாதிரி நான் மார்க்கை வந்து டைப் பண்ணிக்கிறேன். யா, தீனுஜோட தமிழ் மார்க், தீனுஜோட இங்கிலீஷ் மார்க் 85. சி பாருங்கள், இங்கே பாருங்கள், இந்த சார்ட்டு கரெக்டாக இங்கே இருக்கா 80, ஸோ லைட்டாக மேலே போய் 85. ஸோ 85 நேராக அது இருக்கும். ஓகே, அது மாதிரி பார்த்தீங்கன்னா இதில் 50 கொடுக்குறேன். கரெக்டாக பாருங்கள், அந்த லைன் 50 கரெக்டாக நிற்கும். 40-50-60-70-80 அந்த மாதிரி இருக்குது. ஸோ கரெக்டாக பார்த்தீங்கன்னா 50-50 நேராக இந்த இடையில் பார்த்தீங்களா 50. ஓகே, ஸோ அது மாதிரி நீங்கள் என்ன பண்ணிக்கலாம், இங்கே உள்ள டேட்டாஸை நீங்கள் இந்த இடத்துல மாற்றிக்கலாம். ஸோ இதுதான் என்னன்னு பார்த்தீங்க அப்படின்னா சார்ட். ஸோ எக்ஸ்ட்ரா ஒரு சார்ட் ஆர் உங்களுக்கு வந்து இது மட்டும் இல்லாமல் எக்ஸ்ட்ரா ஒரு டேட்டா ஆட் பண்ணணுமா, அஃப்கோர்ஸ் ஆட் பண்ணலாம். இப்போ நான் சோசியல் அப்படின்னு போடுறேன், சோசியல்னு போட்டுட்டு இங்கே பாருங்கள், சோசியலுக்கு எக்ஸ்ட்ரா இங்கே ஒன்று வந்துருச்சிங்களா. ஸோ இந்த இடத்துல நான் என்ன பண்ணுறேன், சோசியல் மார்க்கை நான் டைப் பண்ணுறேன், 98. இங்கே பாருங்கள், சோசியல் மார்க் 3 தானே இருந்தது, தமிழ் இங்கிலீஷ் மேக்ஸ். இப்போ பார்த்தீங்கன்னா சோசியல் மார்க் உங்களுக்கு ஆட் ஆயிடுச்சு. ஸோ எவ்வளோ மார்க்கும் என்ன பண்ணிக்கலாம், அதில் டைப் பண்ணிக்கலாம். அதே மாதிரி எக்ஸ்ட்ரா ஒரு மெம்பர் வேணும்னா நீங்கள் தாராளமாக டைப் பண்ணிக்கலாம். ஓகே, சுகாசினின்னு டைப் பண்ணியிருக்கேன். பாருங்கள், இப்போ அவங்களுக்கு பிளாங்க் ஸ்பேஸ் வந்துருச்சா. ஸோ அவங்களுடைய மார்க்கை நீங்கள் என்ன பண்ணிக்கலாம், இந்த மாதிரி ஆட் பண்ணிக்கலாம். ஸோ வெரி சிம்பிள்மா. ஸோ நீங்கள் என்ன பண்ணுறீங்க, ஜஸ்ட்டு நீங்கள் அதனுடைய நேம் டைப் பண்ணால் இங்கே வியூ ஆயிரும். அதுக்கப்புறம் இங்கே நேம் டைப் பண்ணிங்க அப்படின்னா இந்த இடத்துல உங்களுக்கு கேட்டகிரியில் வந்துடும். எவ்வளோ மார்க் அப்படின்னா அதுக்கேற்ற மாதிரி அந்த சார்ட் வந்து உங்களுக்கு வியூ பண்ணி காமிக்கும். ஓகே, ஸோ இப்போ பார்த்தீங்க அப்படின்னா இது என்னது, தீபிகா. இங்கே பாருங்கள், தீபிகா, தீபிகாவுடைய தமிழ் மார்க் எவ்வளவு, 45. ஸோ ஃபஸ்ட்டு தான் தமிழ் மார்க், இந்த ப்ளூ கலர் எல்லாமே தமிழ் மார்க். செகண்ட் இங்கிலீஷ் வந்து பார்த்தீங்கன்னா இந்த மெரூன் கலர். ஓகே, இந்த இருக்குல்ல அந்த ஆரஞ்சு, லைட் ஆரஞ்சு கலர் இங்கிலீஷ். மேக்ஸ் என்ன கலரில் இருக்குது, க்ரீன் கலர். சோசியல் சயின்ஸ் என்ன கலரில் இருக்குது, இந்த மாதிரி பர்பிள் கலர். ஸோ இந்த மாதிரி நீங்கள் என்ன பண்ணிக்கலாம், அந்த கலர்ஸ் வேரியேஷனோடு உங்களுக்கு காமிக்கும். ஸோ தீபிகா 45, இங்கே பாருங்கள், 0-20-40 கொஞ்சம் மேலே இருக்குது. தட் ஒன் என்னன்னு பார்த்தீங்கன்னா 45. இப்போ நான் அதை ஜூம் பண்ணி காமிக்கிறேன். ஓ சாரி, யா, தீபிகா 45. நெக்ஸ்ட் தீபிகா இங்கிலீஷில் எவ்வளோன்னு பார்த்தீங்கன்னா 55. ஓகே, ஸோ இங்கே பாருங்கள், 40, இது 50, அண்ட் தென் கொஞ்சம் மேலே போனால் 55. இப்போ நான் 16 போடுறேன் இங்கிலீஷில். இப்போ பாருங்கள், இந்த கலரை பாருங்கள், ஆட்டோமேட்டிக்காக 60 போய் நிற்கும். சி, கரெக்டாக நிற்குதுங்களா. ஸோ இதுதான் என்னன்னு பார்த்தீங்க அப்படின்னா சார்ட். இப்போ நான் வெளியில் கிளிக் பண்ணிடுறேன். கிளிக், டபுள் கிளிக் பண்ணிட்டீங்கன்னா இந்த எக்ஸல் டாக்குமெண்ட் போயிடும் உங்களுக்கு. ஓகே, ஸோ அப்படி இல்லைன்னா இதை ஜஸ்ட்டு க்ளோஸ் பண்ணிடுங்க. இதுதான் என்னன்னு பார்த்தீங்கன்னா சார்ட். ஓகே, ஸோ நீங்கள் இன்சர்ட் போகிறீங்க, சார்ட் செலக்ட் பண்ணுறீங்க, என்ன சார்ட் வேணுமோ நீங்கள் அதை கொடுக்குறீங்க. ஸோ நெக்ஸ்ட்டு என்ன பண்ண போகிறோம், சார்ட்டில் டிசைன் அண்ட் ஃபார்மேட்டுன்னு ரெண்டுமேனும் ஓப்பன் ஆகுது. ஸோ அதை பற்றி பார்க்க போகிறோம். அந்த டிசைனில் ஃபர்ஸ்ட்டு பார்க்க போகிறது நம்ம சார்ட் லேஅவுட், அதில் ஆட் சார்ட் எலிமெண்ட் அண்ட் குவிக் லேஅவுட் பார்க்க போகிறோம். ஓகே, திரும்ப வேறு ஏதாவது சார்ட் நான் க்ரியேட் பண்ணி காமிக்கிறேன். ஸ்மார்ட் ஆர்ட் போகிறீங்க, ஜஸ்ட்டு நீங்கள் சாரி சார்ட் போகிறீங்க, அதில் நீங்கள் என்ன பை சார்ட் எடுக்கிறீங்க, ஓகே கொடுக்குறீங்க. நெக்ஸ்ட்டு எக்ஸல் வந்து ஆட் ஆயிடுச்சு. இப்போ நீங்கள் என்ன பண்ணுறோம், நம்ம சேல்ஸ்ன்னு கொடுத்துருக்கோமா, சேல்ஸ் ஃபஸ்ட்டு குவார்ட்டரில் எவ்வளோ சேல்ஸ் ஆகிருக்கு அப்படின்னா நான் பர்சன்டேஜில் கொடுக்குறேன், 60%.
அதே மாதிரி பாருங்கள் 60க்கு ஏற்ற மாதிரி இங்கே அலைன் ஆயிருச்சு பார்த்தீங்களா. அது மாதிரி 30% செகண்ட் குவார்ட்டரில், தென் தேர்டில் பார்த்தீங்கன்னா 45. இந்த மாதிரி நீங்கள் என்ன பண்ணிக்கலாம், ஆட்டோமேட்டிக்காக என்ன பர்சன்டேஜில் சேல்ஸாக இருக்கோ அந்த சேல்ஸை நீங்கள் கொடுத்துக்கலாம். ஸோ இப்போ நான் என்ன பண்ணிட்டேன், சார்ட்டு க்ரியேட் பண்ணிவிட்டேன், எக்ஸலை க்ளோஸ் பண்ணிடுங்க. இப்போ நம்ம பார்க்க போகிறது சார்ட் லேஅவுட். இந்த இருக்குது பார்த்தீங்களா, அதில் ஆட் சார்ட் எலிமெண்ட் அண்ட் குவிக் லேஅவுட் பார்க்க போகிறேன், ரெண்டு தான். ஓகே, ஸோ இதில் பார்த்தீங்கன்னா ஆட் சார்ட் எலிமெண்ட் அப்படின்னு நான் கொடுத்தேன்னா சார்ட் டைட்டில் இருக்குது பார்த்தீங்களா. இப்போ டைட்டில் என்னென்னு இருக்குது, இங்கே சேல்ஸ்னு இருக்குது பார்த்தீங்களா. ஸோ இதை வந்து நான் ஆட் பண்ணிக்கலாம். டைட்டில் அபோ சார்ட்டா இல்லை சென்டர் ஓவர்லேயான்னு கேட்குது. அபோ சார்ட்டுனா இங்கே பாருங்கள், அபோ சார்ட்டுனா இந்த சார்ட்டுக்கு மேலே இருக்குது, சென்டர் ஓவர்லேன்னு இருந்துச்சுன்னா சார்ட்டுக்கு உள்ளே என்ன ஆயிரும், அது வந்துடும். நான் என்ன கொடுத்துக்கிறேன், அபோ சார்ட் கொடுத்துட்டு, ஸோ ஃபைனல் இயர் சேல்ஸ் பர்சன்டேஜ் அப்படின்னு நான் டைப் பண்ணுறேன். ஓகே, ஸோ இந்த மாதிரி இது பண்ணிக்கலாம். அடுத்து பார்த்தீங்க அப்படின்னா டேட்டா லேபிள்னா, இப்போ இப்படியே உங்களுக்கு இருந்ததுன்னு வைங்களேன், இவ்வளோ பர்பிளில் எவ்வளோ இருக்குது, ப்ளூவில் எவ்வளோ இருக்குது, ஆரஞ்சில் எவ்வளோ இருக்குது, க்ரீனில் எவ்வளோ இருக்குன்னா, சப்போஸ் நீங்கள் ஒரு பிரிண்ட் எடுக்கிறீங்கன்னு வைங்களேன். இப்போ இந்த இடத்துல கர்சர் வச்சா தான் கீழே காமிக்குது 60% ஃபஸ்ட் குவார்ட்டர், இது பார்த்தீங்கன்னா செகண்ட் குவார்ட்டரில் 30%, தேர்ட் குவார்ட்டரில் பார்த்தீங்கன்னா 45%. இப்படி கர்சர் வச்சா தான் காமிக்குது. சப்போஸ் ஒரு பிரிண்ட் எடுத்து நீங்கள் ப்ராஜெக்டில் ஆட் பண்ணுறீங்கன்னா அந்த லேபிள் உங்களுக்கு தெரியணும் இல்லையா, எவ்வளோ எவ்வளோ பர்சன்டேஜ்னு டைரெக்டாக பார்த்தா கண்டிப்பாக யாராலையும் கால்குலேட் பண்ண முடியாது. ஸோ அதனால் ஆட் சார்ட் எலமெண்ட் போய் டேட்டா லேபிள் சென்டர்னு கொடுத்தீங்கன்னா பார்த்தீங்களா, இங்கே சென்டரில் 60%, 30, இது 45, 85, ரொம்ப சிம்பிளாக இருக்குது அனலைஸ் பண்ண. அதே டேட்டா லேபிள் வந்து இன்சைடு எண்டில் வேணுமா, அவுட்சைடு எண்டில் வேணுமா, அவுட்சைடு கொடுத்தீங்கன்னா அவுட்சைடு வந்துடும். ஓகே, உள்ளே வந்து வராமல் அவுட்சைடு வந்துடும். அதே மாதிரி பெஸ்ட்டு ஃபிட்டாக வேணுமா, இல்லை டேட்டா கேல் அவுட் அப்படின்னா கேல் அவுட் அந்த ஷேப்ஸ் யூஸ் பண்ணி அது நீட்டாக காமிக்கும். ஸோ இது மாதிரி நிறைய டேட்டா லேபிள்ஸை நீங்கள் என்ன பண்ணிக்கலாம், உள்ளே இன்சர்ட் பண்ணிக்கலாம். ஓகே, லெஜெண்ட் அப்படின்றது என்னென்னு பார்த்தீங்கன்னா இஸ் நத்திங் பட் இங்கே இருக்காங்க பாருங்கள், ஃபர்ஸ்ட் குவார்ட்டர், செகண்ட் குவார்ட்டர், தேர்ட் அண்ட் ஃபோர்த், திஸ் ஒன் கால்டு லெஜெண்ட். இந்த லெஜெண்ட் வந்து ரைட் சைடு கொண்டு வந்தால் நல்லா இருக்குமேன்னு நினச்சிங்கன்னா கண்டிப்பாக கொண்டாந்துக்கலாம். இங்கே பாருங்கள், ரைட் சைடு வந்துருச்சா இந்த லெஜெண்ட். அடுத்து டாப் வேணும்னா டாப் கொண்டாந்துக்கலாம், அதே மாதிரி லெஃப்ட் வேணும்னா லெஃப்ட் கொண்டாந்துக்கலாம், பாட்டம்னா பாட்டம். நான் லெஃப்ட் சைட் கொடுக்குறேன், தட் இஸ் ஓகே, இது கொஞ்சம் நீட்னஸாக இருக்குன்னு ஃபீல் பண்ணிங்கன்னா பண்ணிக்கலாம். ஓகே, நெக்ஸ்ட்டு குவிக் லேஅவுட் அப்படின்றது என்னென்னு பார்த்தீங்கன்னா டீஃபால்ட்டாக சில டிசைன்ஸ் அதுலேயே செட் ஆகிருக்கு. ஸோ அதனால் என்ன பண்ணிக்கலாம், ஓகே இந்த மெத்தடில் வேணுமா, இல்லை ஹெட்டிங் எல்லாம் வேண்டாம், இது மட்டும் போதும் அப்படின்னா இதை ஃபிக்ஸ் பண்ணிக்கலாம். அப்படி இல்லை நான் இந்த மெத்தட் வேணுமா. ஸோ குவிக் லேஅவுட் அப்படின்றது இஸ் நத்திங் பட் டீஃபால்ட்டாக சில டிசைன்ஸில் கொடுத்துருப்பாங்க, ஏன்னா நிறைய பேத்துக்கு லெஜெண்ட் தேவைப்படாது, நிறைய பேத்துக்கு டேட்டா லேபிள்ஸ் தேவைப்படாது. ஸோ அந்த மாதிரி இருக்கும்போது யூ கேன் அப்ளை. ஓகே, ஸோ ஜஸ்ட்டு நான் கொடுத்துக்கிறேன். யா, இதுதான் ஆட் எலிமெண்ட் அப்படின்றது. எக்ஸ்ட்ரா நீங்கள் என்ன பண்ணிக்கலாம், சார்ட் டைட்டில் ஆட் பண்ணிக்கலாம், அதனுடைய டேட்டாஸுடைய வேல்யூ ஆட் பண்ணிக்கலாம். குவிக் லேஅவுட்ன்றது இது ரெண்டுமே டீஃபால்ட்டாக ஆட் பண்ணி ஒரு டிசைன் வச்சுருக்காங்க, அதை நீங்கள் அப்ளை பண்ணிக்கலாம். செகண்ட் சார்ட் டைட்டில், அதில் டேட்டா அண்ட் டைப் பார்க்க போகிறோம். ஓகே, சார்ட் டைட்டில்ஸ், டேட்டா அண்ட் டைப். ஃபர்ஸ்ட்டு ஒரு சார்ட் எடுத்துக்கலாம். அட் ஃபர்ஸ்ட் நான் வந்து உங்களுக்கு வச்சுருக்க சார்ட்டை நான் ஒரு காப்பி பண்ணிக்கிறேன். ஓகே, ஏன்னா இதில் டேட்டாஸ்லாம் நம்ம ஃபீல்ட் பண்ணியிருக்கோம் இல்லையா. ஸோ அதனால் ஓகே, இதை கொஞ்சம் பிக் பண்ணிக்கிறேன். யா, இப்போ பார்த்தீங்க அப்படின்னா டிசைனில் சார்ட் ஸ்டைல்ஸ் இருக்குது பார்த்தீங்களா. ஸ்டைல்ஸ்னால் உங்களுக்கே தெரியும், ஆஃப்கோர்ஸ் அவங்க டீஃபால்ட்டாக நிறைய ஸ்டைல்ஸ் வச்சுருக்காங்க, அவங்களே கலர் கொடுத்து அவங்களே டைட்டில் கொடுத்து என்ன மாதிரி வரணும் அப்படின்றத. இப்போ பாருங்கள், இது இப்படி இருக்குது பாருங்களேன், இந்த இடத்துல வைக்கிறேன், அதனுடைய கலர் நல்ல திக்னஸாக ப்ராடாக இருக்கா. ஸோ இப்போ பாருங்கள், சார்ட் டைட்டிலுக்கு கலர் வந்துருச்சு, பேக்ரவுண்டில் லைனுக்கு கலர் வந்திருக்கு, ஒவ்வொரு பாக்ஸுமே கொஞ்சம் க்ளோயிங் கொடுத்து லைட்டாக ஷேடோ கொடுத்து அழகாக பண்ணியிருக்காங்க. ஸோ இந்த மாதிரி அப்ளை பண்ணலாம், இது நல்லா இருக்கா. இல்லைன்னா முன்னாடி இருந்த மெத்தட் வந்து சிம்பிள் மெத்தட், அது மாதிரி இந்த மாதிரி லைன் போட்டாங்க அப்படின்னா அது ஒரு ஸ்டைல்ஸாக இருக்கும்.
இது பார்த்தீங்கன்னா கொஞ்சம் க்ளோயிங் எட்ஜஸ் கொடுத்து ஸ்டைல்ஸ் உள்ளே பார்த்தீங்கன்னா ஷேடிங் கொடுத்துருக்காங்க. இங்கே பார்த்தீங்களா ஒவ்வொரு லைனும் டேட்டா வேல்யூஸோடு உங்களுக்கு ஆட் ஆகுது. ஸோ இந்த மாதிரி வேணுமா இல்லை இது ஒரு ஸ்டைல்ஸ். ஸோ இது பார்த்தீங்கன்னா லைன் மெத்தடில் இருக்குது. அது மாதிரி ஒவ்வொரு லைன் நீங்கள் கொடுத்துக்கலாம். நிறைய ஸ்டைல்ஸ் இருக்கும், என்ன ஸ்டைல்ஸ் வேணுமோ நீங்கள் அப்ளை பண்ணிக்கலாம். இப்போ பாருங்கள் பிளாக்கில் அப்படியே க்ளோயிங் எட்ஜஸ் மாதிரி இருக்குது, அந்த மெத்தட் கொடுத்துக்கலாம். இப்போ நீங்கள் இது கொடுத்தீங்கன்னா இன்னும் ரொம்ப சிம்பிளாக இருக்கும். ஏன்னா ஒவ்வொரு லைனும் காமிக்குதுங்களா. ஸோ இது பார்த்தீங்கன்னா இது இந்த மெத்தடில் காமிக்கும். ஓகே அது மாதிரி லைன் வச்சு நீங்கள் கேல்குலேட் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு ஸ்டைல் கீழே பார்த்தீங்களா ஃபேடாக இருக்கா, லைட்டாக ஒரு ப்ளர் எஃபெக்ட் கொடுத்து. ஸோ இந்த மாதிரி நிறைய டிசைன்ஸ் இருக்குது. உங்களுக்கு எந்த டிசைன்ஸ் வேணுமோ யூ கேன் அப்ளை. இங்கே பாருங்கள் பீவல் 3D எஃபெக்ட் எல்லாம் கொடுத்து இது ஒரு வகையாக பண்ணியிருக்காங்க. பார்க்க இது கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருக்குது. டேட்டா லேபிள்ஸும் இருக்கனால நான் இதை ஃபிக்ஸ் பண்ணிக்கிறேன். ஓகே இதுதான் சார்ட் டைல்ஸ். சார்ட் டைல்ஸ் இஸ் நத்திங் பட் இன்பில்டாக உள்ள சில ஸ்டைல்ஸை நீங்கள் அப்ளை பண்ணுறீங்க. ஓகே யா அடுத்து செலக்ட் டேட்டா அப்படின்னு நீங்கள் கொடுத்துட்டிங்கன்னா உங்களுக்கு இதை க்ளோஸ் பண்ணிடுங்க. எக்ஸல் டேட்டா செலக்ட் ஆயிரும். ஓகே ஸோ இதில் போயிட்டு நீங்கள் ஜஸ்ட்டு சேஞ்ச் பண்ணுன்னா சேஞ்ச் பண்ணிக்கலாம். அவ்வளோதான், இட்ஸ் நத்திங், ஜஸ்ட்டு சேஞ்ச். ஓகே ஸோ அதை செலக்ட் டேட்டா கொடுக்கலாம். எடிட் டேட்டா நீங்கள் கொடுத்தீங்க அப்படின்னாலும் எடிட் பண்ணிக்கலாம். ஓகே செலக்ட் டேட்டா அப்படின்னா டேட்டாஸை நீங்கள் செலக்ட் பண்ணி இதில் ஏதாவது ஒரு டிஃப்ரெண்ட்டான டோட்டல் எஃபெக்ட் அந்த மாதிரி மாத்திரன்னா மாற்றிக்கலாம். அப்படி இல்லைன்னா நீங்கள் ஜஸ்ட்டு சேஞ்ச் பண்ணணும் அப்படின்னாலும் நீங்கள் என்ன பண்ணிக்கலாம், இதை யூஸ் பண்ணி சேஞ்ச் பண்ணிக்கலாம். டேட்டாவை மட்டும் சேஞ்ச் பண்ணிக்கலாம். அப்படி இல்லைனா எக்ஸலுக்கே போயிடலாம். எக்ஸல் போனீங்கன்னா இங்கே பாருங்கள் எல்லாமே உங்களுக்கு வந்துருச்சா. இப்போ நான் டோட்டல் பண்ணுறேன் இந்த இடத்துல வச்சு, ஜஸ்ட்டு பார்த்துக்கோங்க. நான் எக்ஸல் நடத்தும்போது உங்களுக்கு சொல்கிறேன். இதை டோட்டல் பண்ணால் இங்கே பாருங்கள் 358 இந்த மாதிரி ஒவ்வொன்றையும் நம்ம என்ன பண்ணிக்கலாம், டோட்டல் பண்ணி கீழே பார்த்துக்கலாம். இப்போ நான் க்ளோஸ் கொடுத்துட்றேன். அந்த மாதிரி நீங்கள் வந்து எது எனி சேஞ்சஸ் நீங்கள் பண்ணிக்கலாம். ஓகே அடுத்து டைப்புன்றது இஸ் நத்திங் பட் இந்த காலம் சார்ட்டை நம்ம லைன் சார்ட்டாக மாற்றினா இப்படி இருக்குமா. நல்லா பாருங்கள் இவங்க வந்து பார்த்தீங்கன்னா இந்த ப்ளூ கலர் வந்து பார்த்தீங்கன்னா தமிழ். ஓகே தமிழ் வந்து பார்த்தீங்கன்னா இங்கேருந்து இங்கிலீஷில் எவ்வளவு, மேக்ஸில் எவ்வளவு, சயின்ஸில் எவ்வளவு அப்படின்னு சொல்லி காமிக்குது. அவ்வளோதான். இது மாதிரி பார்த்தீங்கன்னா நான் பை சார்ட் கொடுக்குறேன், சி பை சார்ட் இந்த மாதிரி மெத்தடில் காமிக்கும். அதே மாதிரி ரேடார்னால் ரேடார். ஸோ ஒரு சார்ட்டை எந்த சார்ட் டைப்லையும் நீங்கள் மாற்றிட்டு அதுக்கேற்ற மாதிரி நீங்கள் என்ன பண்ணிக்கலாம், டிசைன்ஸும் அப்ளை பண்ணிக்கலாம். ஸோ இதுதான் என்னென்னு பார்த்தீங்கன்னா இப்போ பாருங்கள் பார் சார்ட் கொடுக்குறேன், அந்த காலம் சார்ட்டே கொஞ்சம் இந்த மெத்தடில் ஆங்கிளில் மாறி வரும். ஓகே ஸோ இப்போ ஸ்டாக் மெத்தடு கொடுக்குறேன் வராது, ஏன்னா ஸ்டாக்ஸுக்கு வந்து வேறு மெத்தடு. சர்ஃபேஸ் கொடுக்குறேன், ஸோ சர்ஃபேஸ் மெத்தடில் அது கேல்குலேட் பண்ணும். ஸோ இதெல்லாம் ரொம்ப கஷ்டம், இதை வந்து எவ்வளோன்னு கெஸ் பண்ண. அதனால தான் நம்ம வந்து எப்பயுமே இந்த காலம் சார்ட் கொடுத்தீங்கன்னா ரொம்ப சிம்பிளாக இருக்கும். ஏன்னா இண்டிவிஜுவலாக ஒவ்வொரு மார்க்கையும் காமிக்கும், நீங்கள் அந்த மார்க்கில் பார்த்து தெரிஞ்சுக்கலாம். ஓகே அடுத்து கரண்ட் செலெக்ஷன். ஓகே ஸோ இதில் பார்த்தீங்க அப்படின்னா நம்ம டிசைன் முடிச்சிட்டோம். கரண்ட் செலெக்ஷனில் கரண்ட் செலெக்ஷன் இன்செர்ட் ஷேப்ஸு தென் ஷேப் ஸ்டைல்ஸு அரேஞ்ச். ஓகே ஸோ இதெல்லாம் பார்க்க போகிறேன். இதில் இப்போ பார்த்தீங்க அப்படின்னா இப்போ நான் இந்த சார்ட்டும் இங்கே இருக்கட்டும், நாம் சார்ட்டையும் இங்கே ஸ்பேஸ் பண்ணிக்குவோம். யா ரெண்டையும் நான் பேஸ்ட் பண்ணிக்கிறேன், இதை கொஞ்சம் ஸ்மால் பண்ணிக்கலாம். ஓகே ஸோ இப்போ நம்ம ஃபார்மேட் போகிறோம். கரண்ட் செலெக்ஷனில் ஃபார்மேட் செலெக்ஷன் அப்படின்னு கொடுத்தீங்கன்னா ஃபார்மேட் மெனு இருக்குல்லம்மா, இங்கே ஷேப் ஃபில்லெல்லாம் பண்ணுறீங்களா அதெல்லாம் அப்படி இங்கே வந்துருச்சு பாருங்களேன். ஸோ இங்கே நீங்கள் கிரேடியன்ட் கொடுக்குறனா கொடுத்துக்கலாம், டெக்ஸ்சர் கொடுக்குறனா கொடுத்துக்கலாம். இப்போ பாருங்கள் நான் இதில் கலர்ஸ் எல்லாம் அதே மாதிரி கிரேடியண்டில் சேஞ்ச் பண்ண மாதிரி உங்களுக்கு சேஞ்ச் பண்ணுறேன். பேக்ரவுண்ட் சேஞ்ச் ஆகுதாம்மா. ஸோ இந்த மாதிரி ஜஸ்ட் ஒரு எடிட்டிங் தான், வேறு ஒன்றும் இல்லை. ஓகே வெரி சிம்பிள். அதுதான் என்னென்னு பார்த்தீங்கன்னா ஃபார்மேட் செலெக்ஷன். ரீசெட் மேட்ச் செலெக்ஷன்னா டிஃபால்ட்டாக எப்படி இருந்ததோ அது வந்து உங்களுக்கு ஆட் ஆயிரும். ஓகே ஸோ அடுத்து பார்த்தீங்க அப்படின்னா இன்செர்ட் ஷேப்ஸ். ஷேப்ஸ் ஏதாவது இன்செர்ட் பண்ணணுமா, தாராளமாக இன்செர்ட் பண்ணி நீங்கள் வந்து டைப் பண்ணனா டைப் பண்ணி டிசைன் பண்ணிக்கலாம். அவ்வளோதான், ஒரு சார்ட்டில் ஒரு ஷேப்ஸை நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம். ஓகே தட்ஸ் ஆல். அடுத்து பார்த்தீங்கன்னா அதே மாதிரி தான் இங்கே பார்த்தீங்க அப்படின்னா
இப்போ இந்த ஷேப்ஸ் இருக்காமா? ஸோ இங்கே பாருங்கள், இந்த பாக்ஸ் இருக்கு இல்லையா, இந்த பாக்ஸில் இது எல்லாமே ஷேப்ஸால் தான் உருவாக்கப்பட்டிருக்கு. இந்த சார்ட்டே பார்த்தீங்கன்னா, இது பார்த்தீங்கன்னா ரெக்டாங்கிள், இந்த லைன் கொடுத்துருக்காங்க. ஸோ இப்போ நான் ஒவ்வொரு ஷேப்ஸாக நான் மாற்ற போகிறேன்னு வைங்களேன். இப்போ இண்டிவிஜுவலாக மாற்றணும்னா டபுள் கிளிக் பண்ணுங்கள், அந்த மாதிரி மாற்றிக்கலாம். ஸோ அதில் பார்த்தீங்க அப்படின்னா ஃபில் கொடுத்துக்கலாம். ஸோ ஷேப்ஸ் மாற்றிக்கலாம், ஃபில், கிரேடியன்ட், சாலிட், டெக்ஸ்சர், பேட்டர்ன், இந்த மாதிரி நிறைய கொடுத்துக்கலாம். ஓகே, பேட்டர்ன் வந்து பார்த்தீங்க அப்படின்னா டிஃபால்ட்டாக சில பேட்டர்ன் இருக்கும், நீங்கள் ஜஸ்ட் இப்படி அப்ளை பண்ணீங்கன்னா உங்களுக்கு அப்ளை ஆயிரும். யா பேட்டர்னுடைய கலர் மாற்றணும் அப்படின்னா நீங்கள் இங்கே போயிட்டு இருந்தாருக்கா, ஃபோர் கிரவுண்ட் டபுள் கலர் நீங்கள் கொடுக்குறேன் பாருங்கள், ரெட் கொடுக்குறேன் அண்ட் ஒயிட் நல்லாயிருக்கு. ஸோ இந்த மாதிரி ஒவ்வொன்றுக்கும் நீங்கள் ஒவ்வொரு கலர் கொடுத்துக்கலாம். இந்த இதை எடுத்துக்கோங்க, இதுக்கு போய் பேட்டர்ன் கொடுங்க. இதுக்கு நான் என்ன பண்ணுறேன், இதில் ஒரு வேறு கலர் கொடுக்குறேன், இதில் இந்த கலர் இருக்கட்டும், கீழே ஒரு எல்லோ இல்லை க்ரீன் கொடுக்குறேன். ஸோ இது ஒரு மெத்தட், இது ஒரு டிசைனாக மாறிடும். ஸோ இந்த மாதிரி பேட்டர்னும் நீங்கள் கொடுத்துக்கலாம். எல்லாமே கலர் ரிலேட்டட் தாம்மா. ஸோ கலரை நீங்கள் என்ன பண்ணுறது, ஜஸ்ட்டு சேஞ்ச் பண்ணுறது. அடுத்து இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா இதை கிளிக் பண்ணுறேன். இப்போ இதே தான், சேம் தான், அதே இஃபெக்ட் தான். ஸோ என்ன பண்ணிக்கலாம், நீங்கள் ஷேப்ஸ் வரைஞ்சிக்கலாம், அதே மாதிரி ஸ்டைல்ஸும் நீங்கள் அப்ளை பண்ணிக்கலாம். ஓகே, பேட்டர்ன் எனி திங் நீங்கள் கொடுத்துக்கலாம். அதே மாதிரி ஷேப்ஸில் பாருங்கள், டிஃபால்ட்டாக இருக்குது, ஜஸ்ட்டு பேக்ரவுண்டுக்கு மட்டும் அப்ளை பண்ணலாம். அப்படி இல்லைன்னா ஜஸ்ட்டு ஒரு பர்டிகுலர் இதை மட்டும் செலக்ட் பண்ணிவிட்டு அதுக்கு அப்ளை பண்ணிக்கலாம். சரி, அது மட்டும் மாறுதுங்களா? என்னென்ன கலர்ஸ் வேணுமோ அந்த கலர்ஸில் நீங்கள் என்ன பண்ணிக்கலாம், அதை மாற்றிக்கலாம். நான் ஒரு பிளாக் கொடுக்குறேன். ஸோ அது ஒரு டிஃப்ரெண்ட்டாக இருக்குது. ஸோ அது மாதிரி உங்களுக்கு தேவையானது நீங்கள் கொடுத்துக்கலாம், அவ்வளோதான். எனக்கு அவுட்லைன் மட்டும் வேணும் அப்படின்னா கொடுத்துக்கலாம், இல்லை 3D எஃபெக்ட்லையும் கொடுத்துக்கலாம். அதே தான் இங்கேயும் ஷேப் ஃபில் போயிட்டு நீங்கள் கலர் கொடுக்குறீங்க, அதுக்கப்புறம் அதே ஷேப் ஃபில் போய் பிக்சர் கொடுத்துக்கலாம். இப்போ பாருங்கள், நான் வேறு பிக்சர் கொடுக்குறேன், இந்த பிக்சர் கொடுக்குறேன். சி, இந்த பிக்சர் இதுக்குள்ளே வந்துருச்சு. அதே மாதிரி நீங்கள் கிரேடியன் கொடுத்துக்கலாம். கிரேடியன் மல்டி கலர்னும் உங்களுக்கு ஆல்ரெடி தெரியும் அது. ஸோ இதில் பாருங்கள், நான் மல்டி கலர் கொடுத்துருக்கேன், அந்த கலர்ஸ் அப்படியே வந்திருக்கு பாருங்கள். இங்கே பாருங்கள், நான் கொடுக்க கொடுக்க அது மாறுது. இந்த மாதிரி நீங்கள் கலர் கொடுத்துட்டு இதில் லீனியர் பாத்துன்னு கொடுத்தா அதுக்கேற்ற மாதிரி அது மாறும். இப்போ பாத்து கொடுத்தா அது ஒரு டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். ஸோ இந்த மாதிரி சார்ட்டுக்குள்ளே நீங்கள் கலர் மாற்றிக்கலாம். அதே மாதிரி பார்த்தீங்க அப்படின்னா அவுட்லைன், அவுட்லைன் கொடுத்தீங்க அப்படின்னா அவுட்லைன் உங்களுக்கு ஆட்டோமேட்டிக்காக அப்ளை ஆகும். அதனுடைய விட்த்து அண்ட் டேஷஸ் எல்லாம் டிஃப்ரெண்ட்டாக கொடுத்துக்கலாம். ஸோ அதுக்கப்புறம் பார்த்தீங்க அதுக்குன்னா அதுக்கு என்ன கலர் வேணுமோ அந்த கலர் நீங்கள் அப்ளை பண்ணிக்கலாம். ஸோ தட் இஸ் என்னன்னு பார்த்தீங்கன்னா அவுட்லைன். அதே மாதிரி ஷேப் எஃபெக்ட் கொடுத்துக்கலாம், ஷேடோ கொடுத்துக்கலாம். இப்போ பாருங்கள், இது நான் செலக்ட் பண்ணியிருக்கிறதுக்கு மட்டும்தான், கிரேடியன்ட் கொடுக்குறேன் இல்லையா, அதுக்கு மட்டும்தான் இது அப்ளை ஆகும். க்ளோ கொடுக்குறேன் பாருங்கள், இங்கே பார்த்தீங்களா. ஸோ இந்த ஏரியாவுக்கு மட்டும் அப்ளை ஆகுது. அதே மாதிரி 3D ரொட்டேஷன், பீவல், இந்த மாதிரி இஃபெக்ட் எல்லாம் நீங்கள் தாராளமாக கொடுத்துக்கலாம். கொடுத்தீங்கன்னா அந்த ஷேப்ஸ் மட்டும் உங்களுக்கு சேஞ்ச் ஆகும். ஓகே, அடுத்து அதுலேயே பார்த்தீங்கன்னா வேர்ட் ஆர்ட் ஸ்டைல். ஓகே, இப்போ நான் இந்த வேர்டெல்லாம் இருக்குல்லம்மா, இதை செலக்ட் பண்ணிட்டீங்கன்னா இதை அப்ளை பண்ணிக்கலாம். இந்த கலர் கொடுத்துக்கலாம், அப்படி இல்லைன்னா உங்களுக்கு கலர் கொடுக்கலாம், பிக்சர், கிரேடியன்ட், டெக்ஸ்சர், எனி திங் நீங்கள் கொடுக்கலாம். ஆனால் டெக்ஸ்ட்டுக்கு அது செட் ஆகாது, மற்ற மூணுமே. நீங்கள் அஃப்கோர்ஸ் நீங்கள் கலர் கொடுக்குறது தான் பெட்டர். ஓகே, ஸோ அதே மாதிரி டெக்ஸ்ட் அவுட்லைனுக்கும் என்ன கலர் கொடுக்கணுமோ அந்த கலர் நீங்கள் கொடுத்துக்கலாம். அதே மாதிரி டெக்ஸ்ட் இஃபெக்டில் ஷேடோ, ரிஃப்ளெக்ஷன்ஸ், அந்த மாதிரி இஃபெக்ட் கொடுத்துக்கலாம். ஓகே, பொசிஷன் த சேம். ஓகே, பொசிஷன் அப்படின்றது டாப்பில் லெஃப்டாக, இப்போ நான் இதை ஸ்மால் பண்ணிடுறேன், அதே தான் டாப்பில் லெஃப்டாக, சென்டராக ரைட்டாக, மிடில் லெஃப்டாக, சென்டராக ரைட்டாக, பாட்டத்தில் லெஃப்டாக, சென்டராக ரைட், அதை மாதிரி செட் பண்ணிக்கலாம். ரேப் டெக்ஸ்ட்ன்றது அந்த பின்னாடி ஏதாவது டெக்ஸ்ட் இருந்ததுன்னா அந்த டெக்ஸ்ட்டு வந்து இந்த சார்ட்டுக்குள்ளே எப்படி அலைன் ஆகணும் அப்படின்றது தான் தீர்மானிக்குது. இப்போ இங்கே பாருங்கள், ரெண்டு சார்ட் இருக்குது. நான் இப்போ வந்து பேக்வேர்டு கொடுத்தா அந்த சார்ட்டு வந்து என்ன ஆயிடுது, பின்னாடி போயிடும். போகலை, பேக் கொடுத்துருங்க, பேக் கொடுத்துருங்க. இப்போ ஃப்ரண்ட்டு கொடுத்தீங்க அப்படின்னா உங்களுக்கு முன்னாடி வந்துடும். ஓகே, ஸோ இதுதான் என்னன்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு சார்ட். செலெக்ஷன் பேனில் ரெண்டு இருக்கு இல்லையா, சார்ட் 92 ஹைட் பண்ணிக்கலாம், வியூ பண்ணிக்கலாம். அதே மாதிரி இதை ஹைட் பண்ணிக்கலாம், வியூ பண்ணிக்கலாம். அண்ட் நீங்கள் என்ன பண்ணிக்கலாம், அலைன் பண்ணிக்கலாம், டாப்லேயா லெஃப்டா. இப்போ டாப் கொடுக்குற டாப்புக்கு போயிடுச்சு, பாட்டம் பாட்டம் வந்துடும். அந்த மாதிரி ஹைட் அண்ட் விட்த்தை நீங்கள் மாற்றிக்கலாம். நீங்கள் இப்படி மாற்றுறதுக்கு அஃப்கோர்ஸ் நீங்கள் இதை ப்ரெஸ் பண்ணி இழுத்தே மாற்றிக்கலாம். ஏன்னா அதில் கண்டிப்பாக பண்ணிங்கன்னா ரொம்ப நேரம் பண்ணணும், கை ரொம்ப வலிக்கும். ஸோ அதனால் நீங்கள் இதை யூஸ் பண்ணிக்கோங்க. ஓகே, ஸோ வெரி வெரி சிம்பிள் சார்ட் அப்படின்றது ரொம்ப சிம்பிள், இவ்வளோ தான். இன்செட்டில் சார்ட் அண்ட்
ஸ்மார்ட் ஆர்ட் அண்ட் சார்ட் பார்த்துருக்கோம். ஸ்மார்ட் ஆர்ட்டும் த சேம், சார்ட்டும் பார்த்தீங்கன்னா த சேம் தான். ஓகே, ரெண்டுமே ஷேப்ஸால் தான் கிரியேட் ஆகிருக்கு. ஸோ ரெண்டுக்கும் ஒரே ஆப்ஷன் தான் வரும், ஒரு லிட்டில் பிட் சேஞ்சஸ் இருக்கும். ஸோ அதை நீங்கள் என்ன பண்ணிக்கலாம் பார்த்துக்கலாம். ஓகே, அடுத்து பார்த்தீங்கன்னா ஸ்க்ரீன் ஷாட். ஸ்க்ரீன் ஷாட் இஸ் நத்திங் பட், இப்போ நீங்கள் ஒரு ஸ்க்ரீனை நீங்கள் என்ன பண்ணிக்கலாம், ஸ்க்ரீன் கிளிப்பிங் கொடுத்தீங்கன்னு வைங்களேன். இதை நான் என்ன பண்ணிக்கலாம், இப்போ எதை செலக்ட் பண்ணுறனோ அது எம்எஸ் வேர்டில் உங்களுக்கு ஆட் ஆயிரும் அந்த இடத்துல. ஓகே, இப்போ பாருங்கள், நான் இதில் இந்த இடத்துல கர்சர் வச்சுக்கிறேன். ஸ்க்ரீன் ஷாட் கொடுத்துட்டேன்னா, இப்போ நான் இதை செலக்ட் பண்ணுறேன்னு வைங்களேன், அந்த ஏரியா மட்டும் எனக்கு அங்கே வந்துருச்சிங்களா. நான் ஒரு பிக்சரை ஜஸ்ட்டு செலக்ட் பண்ணியே இந்த இடத்துல கொண்டாந்துடலாம். ஓகே, அப்போ விண்டோவில் என்ன பிக்சர் இருந்தாலும் இன்செர்ட் போய் பிக்சர் கிளிக் பண்ணி எடுக்கணும் அப்படின்னு அவசியம் கிடையாது. ஜஸ்ட்டு நீங்கள் என்ன பண்ணுறீங்க, இன்செர்ட் ஸ்க்ரீன்ஷாட் எடுக்கிறீங்க. இதில் இந்த மாதிரி வந்ததுக்கப்புறம் எனக்கு தேவையான எந்த ஏரியாவோ அதை மட்டும் செலக்ட் பண்ணிட்டீங்கன்னா இங்கே ஆட்டோமேட்டிக்காக வந்துடும். அதுக்கப்புறம் நீங்கள் என்ன வேணாலும் மாற்றி எடிட் பண்ணிக்கலாம். ஸோ வெரி வெரி யூஸ்ஃபுல் ஆப்ஷன்வா. ஓகே, இது மாதிரி கீபோர்டில் உங்களுக்கு பிரிண்ட் ஸ்க்ரீனு இருக்குது, அதுவும் இதே மாதிரி தான். எந்த பகுதியில் வச்சு நீங்கள் பிரிண்ட் ஸ்க்ரீன் கொடுத்தாலும் இங்கே கொண்டாந்து பேஸ்ட் கொடுத்தீங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக அந்த விண்டோ வந்து உங்களுக்கு பேஸ்ட் ஆயிரும். ஓகே, யா அதே மாதிரி பார்த்தீங்கன்னா ஆன்லைன் வீடியோ அப்படின்றது, ஆன்லைன் நீங்கள் வந்து உங்களுக்கு ஆக்டிவாக இருந்தால் அங்கேருந்து நீங்கள் வீடியோ இங்கே எடுத்து ப்ளே பண்ணி பார்க்கலாம். ஓகே, ஸோ நம்ம என்ன பண்ணலாம், யூடியூப் வருதுங்களா, யூடியூப். ஸோ இந்த இடத்துல என்ன வீடியோ வேணுமோ நம்ம சர்ச் பண்ணிவிட்டு அந்த வீடியோவை இங்கே என்ன பண்ணிக்கலாம், நாங்கள் ப்ளேஸ் பண்ணிக்கலாம். ஸோ ப்ளூமிங்னா அந்த ஃப்ளார்ஸ் மாதிரி வருது. இதை நீங்கள் கொடுத்து இன்செர்ட் கொடுத்தீங்க அப்படின்னா உங்களுக்கு டவுன்லோட் ஆகி இங்கே வந்துருச்சிங்களா. ஸோ இதை நீங்கள் என்ன பண்ணி பார்க்கலாம் இந்த இடத்துல, அதுவும் இன்டர்நெட் கனெக்ஷன் இருந்தால் மட்டும்தான் உங்களால் அதை ப்ளே பண்ணி பார்க்க முடியும். ஓகேம்மா, ஸோ இதுதான் என்னன்னு பார்த்தீங்கன்னா ஆன்லைன் வீடியோ.